இன்றைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து நம்ம முதலாவது ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயம் தெய்வீகம் தெய்வீக தொண்டில் 30வது ஸ்லோகம் படிச்சோம். சைவேதம் சசுர்ஜாக்ரே பகவான் ஆத்மாயா சத் அசத் ரூபாய சாச்சௌ குணமயா குணோ விபு. மொழிபெயர்ப்பு தெய்வத்திர அபேச்சரணார் வந்து பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீ ப்ரபுபாத். பௌதிக படைப்பின் ஆரம்பத்தில் தெய்வீக நிலையில் உள்ளவரான பூர்ண முழுமுதற் கடவுள் வாசுதேவர் தமது சுய அந்தரங்க சக்தியால் காரணம் மற்றும் விளைவு எனப்படும் சக்திகளை படைத்தார். இந்த அத்தியாயம் முழுவதுமே கிருஷ்ணருடைய தனித்தன்மை, அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா, ரொம்ப அரிதானவங்க. கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவங்க. கீதாவில் ரொம்ப அழகாக சொல்றார் கிருஷ்ணர், பகுநாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மா பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ரொம்ப ரொம்ப அரிதானவங்க, கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக உணர்றவங்க. ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். யார் பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்காங்களோ ஆச்சாரியர், சரியான சுத்த பக்தர்கள், குரு பரம்பரால வரக்கூடிய ஆச்சாரியர்களுடைய தாமரை திருவடிகளை சரணஞ்சிருக்காங்களோ அவங்கனால மட்டும்தான், பக்தி தொண்டு பாதையை ஏற்றுக்கொண்டவங்களால மட்டும்தான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத உணர முடியும், கண் கூட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்லோகங்களும் ரொம்ப அழகாக சொன்னார் சுகதேவ கோஸ்வாமி. வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பராமகா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பராகதிகி. இந்த வாசுதேவர் கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் ஆதாரம், சர்வ காரண காரணம், காச பால் காசு, அவர் வந்து எல்லா காரணங்களும் காரணம். இதுதான் இதிகாச புராணங்கள், பகவத்கீதை, பாகவதம், பிரம்மசம்ஹிதா, ஒரு ஒரு ஆச்சாரியர்கள், பிரம்மதேவர், மகாதேவர், எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், பிம்பார்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, பிரபுபாதர், அதனால் கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது தெள்ள தெளிவாக பாகவதம் பகவத்கீதையில் இருக்கு. யார் ஒருத்தர் வந்து சாதுக்கள், சாஸ்திரம், குரு. சாதுக்கள்கிட்ட இருந்து கேட்கறது மூலமாக, சாஸ்திரங்களை வாசிக்கிறது படிக்கிறது மூலமாக, தன் ஆச்சாரியம் குருவுக்கு சேவை பண்ணுறது மூலமாக தான் இதை உணர முடியும். இந்த பௌதிக படிப்புக்கு முன்னாடி இருந்தே பகவான் இருக்காருன்னு வேதங்கள், நாராயணோ பரோ அவ்யக்தாத், நாராயணருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா, கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அந்த பகவான் இருந்தால் எல்லாமே தோன்றுது, இந்த ஜட உலகமாகட்டும் ஆத்மீக லோகமாகட்டும். அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மாம் உதாபாவ சமன்விதஹா. ரொம்ப அழகாக சொல்றார் கிருஷ்ணா கீதையில், அகம் சர்வஸ்ய பிரபுவோ, எல்லாம் என்றிருந்து தான் தொடங்குது. இந்த ஜட உலகானாலும் சரி, அது ஆத்மீக லோகமானாலும் சரி, அகம் சர்வஸ்யம் சர்வம், அகம் சர்வஸ்யம் மத்த சர்வ பிரவர்த்ததே இதி மத்வா, இது யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ புதாபாவ சமன்விதா இதி மத்வா பஜதே மாம். இப்போ கிருஷ்ணர் தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அவ்வளோதான். அவன் தான் புத்திசாலிங்கிறார் கிருஷ்ணன். யார் ஒருத்தர் வந்து கிருஷ்ணர் தான் அனைத்துக்கும் காரணம் தெரிஞ்சுட்டாங்களோ அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுவான். அவங்க ரொம்ப புத்திசாலிங்கிறார் கிருஷ்ணா. அவர் வந்து பகவான் எண்ணற்ற அவதாரங்களை தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறார், அவதாரங்கள், அவதாரத்தோட அவதாரங்கள், அம்சா கலா அம்சா, பகவானுடைய அம்சம், அம்சத்தோடைய அம்சம், அவதாரம், அவதாரத்துடைய அவதாரம், இப்படி தன்னை விஸ்தாரம் பண்ணிகிட்டே இருப்பார் பகவான். ரெண்டு விதமான தத்துவங்கள் பகவான் இருந்து வெளியே வருதுன்னு பார்த்தோம், ஒன்று ஜீவ தத்துவம், இன்னொன்று விஷ்ணு தத்துவம். ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் வந்து பகவானுடைய விஷ்ணு தத்துவம். ஜீவாத்மாக்கள் உயிர் வாழ்கள் ஆகிய நாம பகவானுடைய ஜீவ தத்துவம். பிரம்மா உட்பட, பிரம்மா உட்பட எல்லா தேவர்களும் ஜீவராசிகள் எல்லாமே நம்ம எல்லாம் ஜீவ தத்துவம். சிவபெருமான் சிவத்தத்துவம், அவர் ரொம்ப உன்னதமான நிலையில், அவர் வந்து நம்ம ஜீவ தத்துவத்தையும் சேர்க்க முடியாது, விஷ்ணு தத்துவத்தையும் சேர்க்க முடியாது, ரெண்டு மார்ஜின். அவர் சிவபெருமான் பிரம்மாட்டிருந்து வந்தா கூட அவர் ஜீவ தத்துவம் கிடையாது, அதே சமயம் ஒரு விஷ்ணு தத்துவம் கிடையாது. அதனால சிவபெருமானை புரிந்து கொள்றது ரொம்ப சூக்ஷமானது.
சூட்சமானது. அவர் பகவான் வந்து வேறானவர் இல்லை, அதே சமயத்தில் அவர் முழு முதற் கடவுளும் இல்லை. அவர் பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான் ஆச்சாரியர். 12 மகாஜனங்களை பார்த்தோம், அதில் பிரம்மதேவர் மகாதேவர் இவங்கெல்லாம் ஒரு ஒரு ஆச்சாரியர்கள். பகவானுடைய அம்சமும் கூட பகவானால் அனுப்பி வைக்கப்பட்டவங்க இந்த ஜட உலகத்தில் வந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஆச்சாரியர்களாக தோன்றுறாங்க, சாஸ்திரங்கள் மூலமாக பகவானுடைய பக்தி தொண்டு போதிக்கிறாங்க. இப்படி இந்த 12 மகாஜனங்கள், அதில் ஏறக்குறைய நம்ம 10 பேரை வந்து கலந்து பேசியிருக்கோம். சுவயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், பீஷ்மோ, ஜனகோ, வயாசுகி, சுபதேவ் கோஸ்வாமியோடைய மகிமையை பற்றி பார்த்தோம். சரிக்கு பலி மகாராஜ், பலி மகாராஜோடைய அற்புதம், அவருடைய லீலைகள். பகவானுடைய பக்தர்கள் ஏதோ ஒரு குலத்தில் வேணாலும் தோன்றலாம். கிருஷ்ணரோ கிருஷ்ணரை சரணாகதி பிராப்தம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. வெறுமனே அவங்க பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைய தயாராக இருந்தால் போதும், பகவானை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தது போதும். பகவானை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால், பகவான் முன்னாடி வந்து பகவானே என்னை ஏற்றுக்கோங்கன்னு கையை உயர்த்திட்டோம்னா நம்ம எந்த குலம் என்ன கோத்திரம் என்ன தகுதியெல்லாம் பகவான் பார்க்கறதில்ல. மாமி வச்சோ அபியாபிச்சா சாரி மாம்பி பார்த்த வெபாசித்திய ஏ பீஷு பாப்பயோனியா ஸ்ரீயோ வைசஸ் ததா சூத்ரா தியபி அந்தி பராம்கதி. மாம்பி பார்த்த வெப்ப ஆசிரித்திய, ஆசிரித்திய ஆசிரியனா சரணடைகிறது. ஆசிரியா குரு ஆசிரியா, விஷ்ணு பாத ஆசிரியா, பிரபுபாதா அப்படின்னா பகவானுடைய தாமரை திருவிழிகளில் பூர்ணமாக சரணாகதி பண்ணியிருக்கிறோம். மாம்பி பார்த்த வெப்ப ஆசிரித்தியா ஏ பீஷு பாப்பயோனி, பாப்பயோனின்னா மனிதன் ரொம்ப கீழ்நிலையானவங்க, கடைத்தள கடைநிலையானவங்க பாப்பயோனி. ஸ்திரியா வைஷ்யா சூத்ரா, அவங்க பெண்களாக இருந்தாலும் சரி, இலி குலத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சூத்ரர்களாக இருந்தாலும் சரி, ஸ்திரியோ வயசு ததா சூத்ரா தியபி அந்தி பராங்குது, யார் வேணால் என்ன அடையலாங்கிற கிருஷ்ணா. அப்போ பாகவதத்தில் ஒரு லிஸ்டே இருக்கு பாவ வாழ்க்கை வாழ்கிறவங்க, கிராட உணாந்திர புளிந்த புலக்கஷா ஆவீர சும்பா யவனா கஷாதிரியா, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட். இவங்கெல்லாம் வந்து இந்த 4 வர்ணங்களுக்கு இன்னும் கீழே உள்ளவங்க. பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா, பிராமணா முதல் வகுப்பு, சத்ரியா 2வது வகுப்பு, வைஷ்யா 3வது வகுப்பு, சூத்ரா 4வது வகுப்பு. இது பிறப்பின் அடிப்படையில் இல்லை, குணத்திலையும் தொழிலையும். இந்த சூத்ரனும் கீழே நிறைய பேர் இருக்காங்க, கிராடா குணாந்திரா புளிந்த புலக்கஷா ஆவீர சும்பா யவனா கஷாதிரியா, இந்த மாதிரி இன்னும் நிறைய கீழ்நிலையான ஜென்மங்கள்லாம் இருக்காங்க உயிர்வாளிகள். அவங்க கூட ஆச்சாரியருடைய ஒரு சுத்த பக்தருடைய தாமரை திருவிழில் சரணிஞ்சா அவங்களும் மிக உன்னதமான பக்தர். எண்ணற்ற உதாரணங்கள் சாஸ்திரங்களை பார்க்கலாம். மிருகாரி, அந்த ரத்னாகர் வால்மீகி ஆனார், மிருகாரி மிக உன்னதமான பக்தராக நானது நாரதுடைய கருணையினால. இங்கே பிரகலாத் மகாராஜ், அவர் ஒரு அசுர குலத்தில் தோன்றியிருந்தார். இப்போ பகவானுடைய பக்தன் எந்த குலத்தில் தோன்றியிருந்தாலும் அந்த பிறப்பு ஒரு பொருட்டே இல்லாம யாருனாலும் பகவான் அடையலாம் சுத்த பக்தருடைய கருணை இருந்தார். இப்போ நாரதுடைய கருணினால பிரகலாத மிக உன்னதமான பக்தரான. அதுபோல் பலி மகாராஜ், பலி மகாராஜ் தைத்திய குலத்தில் இந்த அசுர குலத்தில் தோன்றியிருந்தார். அவருடைய குலகுரு வந்து யார், பலி மகாராஜுடைய குலகுருயார் சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் குலகுரு. பலி மகாராஜ் அசுர குலத்தில் தோன்றி இருக்காங்க, அசுரங்களுக்காக அசுருடைய சக்கரவர்த்தி, தைத்திய ராஜா, தைத்திய குல ராஜா, அசுர குலத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கார் பலி மகாராஜ். அப்போ அவங்க அசுரங்கள்லாம் என்ன பண்ணணும், அடிக்கடி தேவர்களோடு சண்டையிட்டு அவங்களுடைய இடத்த வந்து பறிக்கணும், அந்த இடத்த இவங்க ஆளணும், சர்க்கத்துக்கு அதிபதி ஆகணும், 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகணும். ரொம்ப அது பண்ணுவாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே தேவாசுர யுத்தம் படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. தேவா அசுரா, தெய்வீகமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க, இது படைப்பின் ஆரம்பத்திலேருந்தே இருப்பாங்க. வாமிதா புருஷா லோகே தெய்வா அசுரைய வச்ச விஷ்ணு பக்த பவே தெய்வ ஆசுரிய தத்துவ பிரியா. 2 ஜனங்க, 1 விஷ்ணு பக்தா, இன்னொன்று அசுரங்க, 2 கேட்டகரி தான். இதில் நிறைய கேட்டகரி இல்லைலாம் கிடையாது. இல்லை இல்லை, நான் கணபதி வழிபடுறவன், நான் வந்து சிவரை வழிபடுறவன், அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் பகவானை சரணடையாத வரைக்கும் அவங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் மனது இதெல்லாமே வந்து புலன்பெற்றி நோக்கியே தான் இருக்கும். ஏன்னா அந்த தேவதை வழிபாடும் அதுக்காக தானே. அதனால தான் பாகவத பத்மபுராணம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. 2 ஜனங்க தான், தெய்வங்க அசுரங்க. விஷ்ணு பக்த பவே தெய்வா, யார் ஒருத்தர் விஷ்ணுவுடைய தாமரை பாதங்களை சரணி புகிறாங்களோ அவங்க தெய்வீகமான குணம் உள்ளவங்க.
விஷ்ணுவை சரணடையாதவங்க ஆசுரிய தப்பி பரியா. விஷ்ணுவை சரணடையாதவங்க யாராக இருந்தாலும் அசுரங்க தான். அவங்க இந்த உலக ரீதியில் எவ்வளோ பெரிய குலத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம், பெரியவில் பிராமண குலமாக இருக்கலாம், இல்லை சத்திரிய குலமாக இருக்கலாம், இல்லை அவங்க வேத மந்திர ஓதுறவங்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவர் எந்த தேவதை வழிபடுறவாராகவும் இருக்கலாம். ஆனால் இறுதியில் பகவானுடைய திருவடிகளுக்கு வந்து சரணடையலைன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இல்லை, எது பிரயோஜனம் கிடையாது. அவங்க பிறப்பு இறப்புலேருந்து விடுபடவே முடியாது. ஏது ஒரு தேவதையினாலும் பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்க முடியாது. முக்தி பிரதானம் சர்வேஷம் விஷ்ணு ரேவ நசம்சேக. மகாதேவர் அழகாக சொல்லிட்டார், முக்தி விஷ்ணு தான் கொடுக்க முடியும். அப்போ உண்மையில் யார் வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ, உண்மையில் யார் அதுக்கான முயற்சி பண்ணுறாங்களோ பகவான்ட்டு தான் வந்தாகணும். என்ன பிரயோஜனம் என்னவாக இருந்தாலும். ஆ, நமக்கு குரு இருக்காரு, அந்த குரு யார்? இப்போ சுக்கராச்சாரியர் பலியுடைய குலகுரு. சுக்கராச்சாரியருடைய மேற்பார்வையில் பலி மகாராஜ் அசுரங்களுடைய அசுரங்கள் எல்லாம் சேர்த்துட்டு தேவலோகத்தில் சண்டை போடப்போற தேவாசுர யுத்தம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் அசுரங்கள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு பலி மகாராஜ் ஏறக்குறைய இந்திரனால் தாக்கப்பட்டு மூர்ச்சி அடைஞ்சு விழுந்துட்டார். இறந்து உடலை விட்டுட்டாருன்னே சொல்லலாம். அப்போ உடலை எடுத்துட்டு அசுரங்கள்லாம் வராங்க, சுக்கராச்சாரிய எடுத்துட்டு வராங்க. யாருடைய உடம்ப? பலி மகாராஜ். சுக்கராச்சாரியர் அவர் சில வைத்தியங்கள்லாம், மிருத சஞ்சீவினி, மிருத சஞ்சீவினி மூலிகையெல்லாம் வச்சு அந்த அசுரங்களுடைய காயமெல்லாம் போக்கி பலி மகாராஜ் உயிர்ப்பிச்சார், பலிக்கு உயிர் கொடுத்தார் சுக்கராச்சாரியர். தன்னுடைய தவ வலிமையிலால, தன்னுடைய சக்தியினால பலி மகாராஜ் உயிர்ப்பிச்சார். தன் பலிக்கு உயிர் கொடுத்து, தன் உயிர் கொடுத்த குருவை ரொம்ப பக்தியோடு வணங்குறார், வழிபடுறார். தன் திரும்பி சுக்கராச்சாரியர் சொன்னார், நீ தேவர்களை எதுக்குனா உனக்கு அதி அற்புதமான சக்திகள்லாம் இருக்கணும், அப்படின்னா நீ வந்து யாகம் செய்யணும். நீ யஜ்யம் செய்து தபம் வருத வந்து நீ அந்த யாகத்தில் நிறைய பொருட்கள், உனக்கு பரிசு பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கும், கிஃப்ட். அதை எடுத்துகிட்டு தான் நீ வந்து புது சக்தியோடு நீ போய் சண்டை போடணும், அப்போ தான் அவங்களை ஜெயிக்க முடியும்னார். யாரு? சுக்கராச்சாரியர். யாருக்கிட்ட? பலி மகாராஜ். தன் பலி மகாராஜ் அவருடைய குருவுடைய கட்டளைப்படியில் ஒரு யாகம் பண்ணாங்க, விஸ்வஜித்னு ஒரு யஜ்யம், விஸ்வஜித். அந்த யஜ்யம் பண்ணி அந்த யாகத்தில் தேவர்கள்லாம் திருப்திப்படுத்தி அதுலேருந்து நிறைய பொருட்கள் பிராமணர்களை திருப்திப்படுத்தினாங்க. பிராமணருக்கு தானம்லாம் பண்ணி யாகம் பண்ணி அந்த யாகத்தில் ஒரு அழகான ரதம், அக்னி குண்டத்திலேருந்து ஒரு அழகான ரதம், மூன்று திக்கம் ஜெயிக்கக்கூடிய ரதம், அப்புறம் நிறைய அஸ்திரங்கள், அம்பு, வில்லு, கதை, கதை, அந்த மாதிரி நிறைய அஸ்திரங்கள், இதெல்லாம் கிடச்சிது. தென் பிரகலாத் மகாராஜ். பிரகலாதர் யாரு? பலிக்கு பிரகலாதருக்கு என்ன உறவு இருக்கு? யார் பேரன்? பிரகலாதரா பலியா? பலி மகாராஜ் யாருக்கு? பிரகலாதருடைய பேர குழந்தை தான் பலி மகாராஜ். பிரகலாதருடைய மகன் வந்து வீரோச்சனா, வீரோச்சனாவுடைய பையன் பலி. ஸோ தன்னுடைய பேர குழந்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக யாகசாலையில் பிரகலாதர் தோன்றினார். அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி தோன்றினார் அந்த யாகசாலையில், தோன்றி பலி ஆசீர்வாதம் பண்ணி என்றுமே வாடாத ஒரு மாலை, மலர் மாலை அவருக்கு அணிவித்தார். இப்படி பிராமணர்களை சந்தோஷப்படுத்தி யாகம் பண்ணி தவம் பண்ணி நிறைய பொருட்களோட புது பொலிவோட புது சக்தியோட பலி மகாராஜ் அசுரங்களை தேவர்களை தாக்குறதுக்காக போகிற அசுரங்களை கூட்டிட்டு. இந்த தடவையும் பயங்கரமான யுத்தம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுத்து, பலி மகாராஜ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார், தேவர்களால் அவர் எதிர்கொள்ள முடியவே இல்லை, எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடுறாங்க தேவர்கள்லாம், தங்கள் இடத்த விட்டே ஓடிட்டாங்க, சர்க்கத்தை விட்டே ஓடி போய் தலைமறை வைட்டாங்க. யாரு? இந்திராதி தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு எல்லாம் ஓடிட்டாங்க. ஏன்னா பலி வந்து அவங்க மாதிரி யமராஜ் மாதிரி, யம தர்மன் மாதிரி நிற்கிறார். இனி கொஞ்சம் நேரம் கூட சண்டை போட்டால் ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சக்தியோட பலி மகாராஜ் ஃபைட் பண்ண சண்டை பண்ண. சரி, இப்போ தேவர்கள்லாம் தங்கள் இடத்த விட்டு ஓடிட்டாங்க, தலைமறை ஆகிட்டாங்க. இப்போ மூன்று உலகத்துக்கும் பலி மகாராஜ் சக்கரவர்த்தி ஆகிட்டார், மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தி. தேவர்கள்லாம் குகையிலையும் மலையிலையும் சமுத்திரத்து தங்களுக்கு உயிருக்கு பயந்து ஒளிஞ்சு வாழ்றாங்க, தலைமறைவா இருக்காங்க. அப்போ சுக்கராச்சாரியர் சொன்னார், பலி மகாராஜே, பலி இது பத்தாது, நீ இன்னும் 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணணும்,
அந்த 100 அஸ்வமேத யஜ்யம் பண்ணி அதுல வரக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் தானம் பண்ணி நீ இந்திரனுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் பலி மகாராஜ் இடத்துல சொன்னார். தென் குருவோடைய கட்டளையை மீண்டும் ஏற்றுண்டு பலி மகாராஜ் அஸ்வமேத யஜ்யம் பண்றார். மிக பிரம்மாண்டமான யாகம், பல பல கிரகங்கள்லேருந்து பல பல தேசங்கள்லேருந்து பிராமணர்கள்லாம் அந்த யாகத்தில் கலந்துக்க வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிற பிராமணருக்கு என்ன கேட்டாலும் தானம் கொடுக்குறாரு. இப்படி அவர் இன்னும் பிராமணர்களை திருப்திப்படுத்தி அவர் இன்னும் அதிக பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த சக்கரவர்த்தி ஆகிட்டு இருக்கார். இதுதான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழணும். இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக இருக்கணும், அமைதி சந்தோஷம் இதெல்லாம் நிலைத்து இருக்கணும்னா ரெண்டு பேரை நம்ம சந்தோஷப்படுத்தணும். ஒன்று வந்து பசுக்கள், இன்னொன்று பிராமணர்கள். இது ரெண்டுமே கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான. நமோ பிரம்மண்ய தேவாய ஓ பிராமணகிதாய ஜகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய. பசுக்களும் கிருஷ்ணருக்கு பிரியமானது, பசுக்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். பிராமணர்களும் வந்து யாசகம் வேண்டி வாழ்றவங்க, உலக நன்மைக்காக தபங்கள் விரதங்களும் இருக்கிறவங்க. ஆனால் உண்மையிலே இப்போ பிராமணர்கள் அந்த மாதிரி கிடையாது, இருக்காங்க, கொஞ்சம் பேர் வேணா இருக்கலாம். அப்ப எந்த மாதிரி பிராமணருக்கு சேவைப்படணும்? வைஷ்ணவ பிராமணர், கிருஷ்ண பக்தரா இருக்கக்கூடிய பிராமணர். ஒரு வைஷ்ணவர் பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவர் ஆயிடுறார். அப்ப வைஷ்ணவ பிராமணருக்கு வைஷ்ணவ பிராமணர் தான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். அந்த பிராமணருக்கு உணவு அளிக்கிறோம் அப்படின்னா அது பகவானுக்கு நேரடியாக சமர்ப்பிக்கிற மாதிரி. அந்த பிராமணனுடைய பிராமணனுக்கு நம்ம என்ன தானம் கொடுத்தாலும் அது பகவானுக்கு நேரடியாக பகவானே வந்து ஏற்றுக்கிற மாதிரி. ஒரு பிராமணருக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா பகவான் சாப்பிட்றாரு, பகவான் கொடுக்கறத. பகவான் வேற, ஒரு பக்தன் வேற இல்லை. பக்தனுக்கு சேவை பண்ணால் பகவான் தனக்கு சேவை பண்ணுறதோட திருப்தி அடைவார். பலி மகாராஜ் அந்த மாதிரி பிராமணர்களுக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பிராமணர்னா உண்மையான பிராமணர், சாஸ்திர விதிகளை பின்பற்றக்கூடியவங்க, சாஸ்திரங்களை சொன்ன மாதிரி வாழ்றவங்க, அதுக்குண்டான குணநலங்கள் இருக்கிறவங்க. ஒரு பிராமணனுக்கு உண்டான குணநலம் என்னவோ அது இருக்கணும், அது சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி வாழணும். அந்த பிராமணர் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவர். பேரளவில் நம்ம பூணல் போட்டுட்டோம், பிராமண குலத்தில் பறந்துட்டோங்கிறதுனால கிருஷ்ணருக்கு பிரியமானவன் ஆகிட முடியாது. பலி மகாராஜா வந்து பிராமணர்களுக்கு தானம் செய்ய செய்ய அவர் தர்மம் பண்ண போன இன்னும் அவருக்கு சக்தி அதிகமாயிட்டே இருக்கு. இந்த பக்கம் தேவர்கள்லாம் தன் ராஜ்யத்தை இழந்து உயிருக்கு பயந்து தலைமறைவாயிருக்காங்க. தேவர்கள் யாருடைய குழந்தைங்க? அதிதி. அதிதிக்கும் கஷ்யப மகரிஷி, கஷ்யபருக்கும் அதிதிக்கும் குழந்தை. அதிதி தேவர்களுடைய அன்னையா இருக்கிறதுனால அவங்களுக்கு தன் புத்திரன் மேல பாசம், தன் குழந்தைங்க இந்த மாதிரி ராஜ்யத்தை எல்லாம் விட்டு தலைமறைவா வாழ்றாங்க அப்படின்னு புத்திர பாசத்தினால அதிதியுடைய சந்தோஷம் போயிடுச்சு. இதுதான் ஜட உலகம். ஜட உலகத்துல பற்றுதல் இருந்தா அவங்க தேவர்களுக்கே அம்மா வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியாது. ஜட உலகத்துல பதவி புகழ் ஆசைப்பட்டா தேவலோகத்துல போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. யார் ஒருத்தர் பூஜா லாப பிரதிஷ்டா, வழிபாடு செய்யணும், அப்புறம் எனக்கு பௌதிக வசதி வேணும், புகழ் கிடைக்கணும் அப்படின்னு அந்த பதவி அடைய முயற்சி பண்றவங்க, ஈவன் இந்திரனுடைய பதவி, இது எல்லாமே தற்காலிகமானதுதான். இந்த ஜட உலகமே தற்காலிகமானது, அது தேவலோகம் போனேன்னு எங்க போனேன்? அதனால பகவான் ரொம்ப அழகா சொல்றார், மாமிப்பியத்து புனர்ஜென்ம துக்க ஆலயம் அசாஸ்வதம், துக்க ஆலயம் அசாஸ்வதம். ஏன்னா இந்த பிரளயம் வரும்போது தேவலோகம் உட்பட அழிக்கப்படும், பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரும்பி இந்த பெயர்ப்புறப்பு தான் இருக்கணும்னு கிருஷ்ணா. ஆ பிரம்ம புவனா லோக புனராவர்த்தினோ அர்ஜுனா, ஒருத்தன் பிரம்மலோகம் வரைக்கும் போனா கூட அவன் திரும்பி பிறக்கதான் வேணும். மாமப்பேத்தியத்து கவுந்தே, என்னுடைய உலக அடைகிறவன் புனர்ஜென்ம நவீத்தியதே, திரும்பவும் வர்றதில்லைங்க. இப்போ தேவலோகத்துக்கு ஏற்றம் பெறணும்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம்தான். ஏன்னா இப்போ அவங்களே உயிருக்கு பயந்து ஓடிட்டாங்களே. எந்த தேவர் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோமோ, எந்த தேவர்கள் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கே ஆபத்து. அப்ப தேவர்கள் என்ன பிரார்த்தனை பண்றாங்க பகவான்கிட்ட பாகவதத்துல, யார் வந்து எங்களை நம்பிட்டு எங்ககிட்ட வர்றாங்களோ, அதாவது தேவதையை நம்பி அவங்க வழிபாட்டுல போறாங்க இல்லையா, அவங்க வந்து நாய் வாழை பிடிச்சிட்டு சமுத்திரத்தை கடக்கிற மாதிரி. நாய் வாழை பிடிச்சிட்டு கடலை கடக்க முடியுமா? அந்த லட்சணம் தான், நாய் வாழை பிடிச்சி சமுத்திரத்தை கடக்கிற மாதிரி தான் தேவர்கள் நம்பி போறவங்க. தேவர்கள் நம்பி போய் வழிபாடு பண்றவங்க என்ன மாதிரி? நாய் வாழை பிடிச்சிட்டு கடலை கடக்க முயற்சி பண்றது. இதை தேவர்களே சொல்றாங்க, இந்திராதி தேவர்கள் பாகவதத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை, தேவருடைய பதவியும் நிரந்தரம் இல்லை, அவங்க வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை, அவங்க கிரகமும் நிரந்தரம் இல்லை. அப்ப அங்க போறது நினைக்கிறது புத்திசாலித்தனமே.
பாவம் பலி மகாராஜா அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணிட்டுக்கார் யாகம் பண்ணி இந்திரனுடைய பதவி அடையணும். இந்த பக்கம் தேவர்களுடைய அன்னையானவள் ரொம்ப கவலைப்படுறா. அதிதி தன் மகன்கள் வந்து ராஜ்யத்தையெல்லாம் இழந்து வசதி சொர்க்கலோக வசதிகள்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் அட்டாச்மெண்ட், அந்த அளவுக்கு டீப் அட்டாச்மெண்ட், ஆழமான பற்றுதல், தேவர்களுக்கும் அவங்க இடத்து மேல பற்றுதல். இழந்துட்டமேன்னு கவலையில தலைமற உயிருக்கு பயந்து ஒழிஞ்சு வாழ்றாங்க. அந்த தேவருடைய அன்னைக்கு பற்றுதல், தன் மகன்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே. இங்க ஆத்ம விசாரம் கிடையாது, ஆத்மா வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த எக உலக பெயர் புகழ் வசதி இதெல்லாம் ஒரு ஒருபோதும் ஆத்மாவுக்கு பயன் தராது அப்படிங்கிறது தான் ஆத்மீக தத்துவம். தேவதி தேவர்களுக்கு அன்னையா இருந்தா கூட பற்றுதலால என்ன ஆயிடுச்சு, இப்ப அவங்களுக்கு தன் குழந்தை மேல ஒரு பற்றுதல கவலை. அப்ப கவலை, ஏக்கம், பயம் இதெல்லாம் எதனால வருது? ஒருத்தருக்கு ஏன் கவலை வருது, ஏக்கம் வருது, பயம் வருது? நான் இந்த உடம்பு ஏன் குழந்தைய அனுபவிக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் இதெல்லாம் நான் அப்படிங்கிற உடல் பற்றுதல். எங்க பௌதிக பற்றுதல் வந்து வேரூன்றி இருக்கோ அங்க இதெல்லாம் அடுத்தடுத்து பிடிச்சிக்கும். பயம், ஏக்கம், கவலை இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். அப்ப முதல்ல நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டியது, நான் இந்த சரீரம்ல ஆத்மா, அது அது அதை ரியலைஸ் பண்றது கஷ்டம், அதை உணர்றது. அதனாலதான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற பிரபுபாத். ஏன் பிரபுபாதருடைய புஸ்தகங்கள்ல வார்த்தைக்கு வார்த்தை நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆத்மா நித்தியமா, ஆத்மா பத்தி ஒவ்வொரு பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் ஓரொரு பக்கத்திலையும் பிரபுபாத ஆத்மா பத்தி சொல்ற. ஏன்னா அவ்வளவு மறதி நமக்கு, அவ்வளவு அனுபவம் இல்லை நம்ம. ஆத்மா பற்றி விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டு அதான் நித்தியம் பாகவதம், தினமும் பாகவதம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பதான் மைண்ட்ல ஏறணும். மனது வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப கீழ்நிலையானது, புலன்பு விஷயங்கள் அவ்வளவு லயிச்சு போயிருக்கு மனது. அதனால அதுக்கு தொடர்ந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் பக்தி சித்தாந்த மகாராஜோட அவதார தினம் பார்த்தோம் இல்லையா, தோன்றிய தினம் பக்தி சித்தாந்த மகாராஜ் போதனையில ஒண்ணு என்னது, மனதை வந்து காலையில எந்திரிச்சோன்னே செருப்பால 100 தடவை அடிக்கணும். சீவக்கட்டையில் நைட்டு தூங்கும் போது சீவக்கட்டையில சீமார்கள் 100 தடவை அடிக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், செருப்பு சீவக்கட்டை எடுத்து அடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு அது மோசமானது, அதுக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏ நீ ரொம்ப மோசமானவன், கீழ்நிலையானவன், அயோக்கிய நீ அப்படி மனதுக்கு அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பயங்கரமான கஷ்டத்தில் கொண்டு விட்டுடும். இதெல்லாம் அட்டாச்மெண்ட் தான் காரணம், பற்றுதல் தான். அப்ப அதிதிக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரே கவலை. அப்ப அதிதியுடைய கணவர் வந்து கஷ்யப மகரிஷி, அவர் வந்து ரொம்ப தன்னை உணர்ந்த ஆத்மா கஷ்யபர். கஷ்யபர் தவம் பண்ணிட்டு திரும்ப ஆசிரமத்துக்கு வராங்க, பார்த்தா அதிதியோட முகத்துல ஒரு கவலை, சோகம், சந்தோஷம் இல்லை, எப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு ஆசிரமம் வந்து எப்போ இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ வீட்டில் ஏதாவது கணவன் மனைவிக்கு சண்டைன்னா அவங்க மூஞ்சி தூக்கி வச்சிருப்பாங்க, வீடு கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, எதுவுமே கோலம் போட உண்மை பண்ண மாட்டாங்க, சண்டை பேச மாட்டாங்க. அப்போ கணவருக்கு என்னமோ நடந்துருச்சுன்னு தோணும் இல்லையா, ஏதோ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, இல்லை மாமியார் வீட்டில் சண்டை, மாமியார் ஏதோ அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதோ சம்திங் சமாதம் ஏதோ ப்ராப்ளம், ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. கஷ்யபர் கேட்டாங்க, அதிதிட்டே உனக்கு என்ன என்ன ஆச்சு, ஏன் நீ கவலையாக இருக்க, உன்னை யாரோ ஏதாவது சொல்லிட்டாங்களா, இல்லை நான் ஏதாவது உன்னை இது பண்ணி உனக்கு வருத்தம் வர மாதிரி பண்ணிட்டேன், நான் அப்படின்னு பேசிட்டே வரேன், இப்படி பேசிக்கிறேன். அதிதி சொல்கிறாங்க, பிரபு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்கள் 3 காலம் தெரிஞ்சவங்க, நீங்கள் ரொம்ப தவம் பண்ணுறீங்க, விரதம் இருக்கீங்க, முழு முதற் கடவுள் அந்த பகவான் ஹரி கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களை தியானம் பண்ணுறீங்க, பகவானுடைய சேவையில் போய் ஈடுபடுறீங்க, நம்ம பிள்ளைகளுடைய நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா, அவங்க ஸ்வர்க்கத்தை இழந்து இப்போ நடுத்தருவில் நிற்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம வேலை இல்லையா, நம்ம தான் அதை செய்யணும். ஸோ தயவுசெய்து நீங்கள் அவங்க மேலே கருணை காமிங்க அப்படின்னு குழந்தைகள் மேலோட பாசத்துல அழறான். யாரு? தன் கஷ்டபருக்கு புரிஞ்சிருச்சு, தன் கஷ்டமர் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த இக உலக பற்றுதல், சொர்க்கம், நரகம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கஷ்டபர். யானை இப்ப தன்னுடைய மனைவியான அதிதி ஆனவள் வந்து இக உலக பற்றுதலால அவளுக்கு தன் குழந்தைகள் மேல உள்ள பற்றுதலால் அழறான், அவளுக்கு சமாதானம் பண்ணும். இப்ப இந்த நேரத்துல கஷ்டபர் எது சொன்னாலும் அவர் ஏற்றுக்கூடிய மனநிலையில் இல்லை இல்லையா. கஷ்டபர் வந்து நீ இந்த உடல் எல்லாம் ஆத்மானா, என்னங்க நம்ம குழந்தைங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க ஆத்மா பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கம்மா இல்லையா. அப்ப கஷ்டபர் இப்ப என்ன பண்ணணும், அவளுக்கு ஆன்மீக அறிவு போகட்டணும். ஆனா ஆன்மீக அறிவு கேட்கக்கூடிய சூழ்நிலை அவள் இல்லப்போ. இப்ப கஷ்டபர் ஒரு ஆச்சாரியரும் கூட, கணவன் வந்து மனைவிக்கு ஒரு குருவாகவும் இருக்க, கணவராகப்பட்டவர் மனைவிக்கு குருவும் கூட. கஷ்டபர் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலித்தனம். என்ன பண்ண, தன் மனைவிய நீ நினைச்சிட்டு இருக்க, நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன், நான் தான் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்,
என்னால் எல்லாம் பண்ண முடியும் நினைக்கிறேன் கிடையாது. எனக்குமே நான் வந்து ஒண்ணுமே இல்லை. நீ நினைக்கிற கணவன் தான் உனக்கு எல்லான்னு, ஆனால் அந்த முழுமுதற் கடவுள் அந்த பரம புருஷர் பகவான் தான் எல்லாமே செய்கிறார். அவருடைய கருணையில் தான் எல்லாம் நடக்குது. அவருடைய கருணை இல்லாமல் எதுவும் நடக்காது. நீ என்ன சன்னடிதோட பகவானை சன்னடைந்தீங்கன்னா உன்னுடைய விருப்பத்தை பகவான் பூர்த்தி பண்ணுவார். நான் என்ன செஞ்சிட முடியும் என்னால் இல்லையா? இப்போ அது இந்த ஜட உலகத்துக்கு அப்படி நேர்மாறானது ஆன்மீக வாழ்க்கை இல்லையா? ஜட உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, கணவன் தான் எல்லாமே, கணவன் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் ஆத்மீய தத்துவன்னது அந்த கணவனும் பகவானுடைய பிரதிநிதி தான். அவர் யார் யார் செய்ய வைக்கிறாங்க? பகவான் தான் செய்ய வைக்கிறார். பகவான் இல்லைன்னா இந்த எப்படி கணவரால் செயல்பட முடியும்? கணவனோ மனைவியோ குழந்தைகளோ எந்த ஒரு பந்தமாக இருந்தாலும் அது வந்து எல்லாமே கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணியிருக்கும். அதில் அந்த கணவனுடைய ஆத்மா கிருஷ்ணாவுடைய கிருஷ்ணாவுடைய அம்சம், என் குழந்தைங்க கிருஷ்ணாவுடைய அம்சம், என் கணவர் கிருஷ்ணாவுடைய அம்சம், என் மனைவி கிருஷ்ணாவுடைய அம்சம். அப்போ எல்லாமே கிருஷ்ணர் தான் பண்ணுறாரு. இந்த ஆத்மா கிருஷ்ணாவுடைய அம்சம். இவங்க வெறும் கருவி தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், ஒரு கருவிதான். ஆ, அப்போ கஷ்யபர் வந்து அதுல கிளியரா இருக்க, தன் மனைவிக்கு இப்போ ஆத்மீக அறிவு போகட்டணும், ஆனா இப்போ அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மனநில அவ இல்ல. அப்ப அவளை பக்தி தொண்டில் ஈடுபடுத்தணும். பக்தி தொண்டு செய்ய செய்ய தூய்மை அடைஞ்சிருவாங்க. ஏன்னா பக்தி தொண்டுனாலே நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். இப்ப கஷ்யபர் என்ன பண்ணாங்க, அதிதிட்ட சொன்னாங்க, நீ வந்து என்ன வழிபடுறத விட, என்கிட்ட பிரார்த்திக்கிறத விட என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எல்லாரையும் காப்பவர், நம்ம எல்லாருக்கும் அணைக்கலாம், எல்லாருக்கும் அடைக்கல பகவான் தான். அந்த பகவானை நீ சன்னடைந்தீனா உன்னுடைய விருப்பத்தை அவர் பூர்த்தி பண்ணுவாரு. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவையம். இந்த அகிலத்தோட விதை அவர் தான், எல்லாருக்கும் அடைக்கலம் அவர் தான், உண்மையான வசிப்பிடம் எல்லாமே அவர் தான். அதை விட்டுட்டு நீ என்னட்ட போய் பிரார்த்தனை பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நீ ஒன்று பண்ணு, அந்த பரம புருஷர் பரந்தாமன் ஹரி அவருடைய பாதங்களை சன்னடைந்து பிரார்த்தனை. நான் வேணா உனக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எனக்கு கணவர் குருவாகவும் இருக்கார். நீ என்ன பண்ணு, எனக்கு ஒரு முறை வந்து பிரம்மா இந்த இதை சொல்லி கொடுத்தாரு. இந்த விரதா பயோவிரதா செரமணி, பயோவிரதா தவம், வெறுமனே பால் சில மணி துளிகள் பால் மட்டும் பருகிக்கிட்டு விரதம் இருக்கணும். விரதம் இருந்து பகவானுடைய விக்கிரகத்துக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி மந்திரங்கள்லாம் ஜபிச்சு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அப்படியே ஆத்மார்த்தமாக செய்யணும். இந்த பயோவரதா விரதம் நீ இருந்தீங்கன்னா உன் மேலே பகவான் ரொம்ப சந்தோஷமாவாங்க. எப்படி பிரம்மா எனக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்களோ அதே நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீ ஃபாலோ பண்ணு. அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ ஏன்னா என்ன எடுத்து இப்போ அப்போ என் கணவர் சொன்னாங்க பகவான் செய்வாங்க, அப்போ பகவான் வந்து கட்டாயம் தன் பிரார்த்தனை ஏற்றுக்குவாங்களேங்கிற நம்பிக்கையில் அதிதியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். சாதாரண தபம் இல்லை. ஏன் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்குள்ளேயும் தலை சுற்றுது, கண்ணு முன்னே திரும்பி போடுது. இல்லை இத்தனைக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்டு சப்ஜி ஏகாதசி சப்ஜி அது இது கிழங்கு கிழங்கு எல்லாம் போட்டு சாப்பிட்றோம். அதுவே வந்து கஷ்டப்படுறோம் நம்ம. அதிதி ஒண்ணுமே சாப்பிடல, வெறும் பால் மட்டும் தான். ஒரு சின்ன ஒரு 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 அவன் சொல்லுதான், கொஞ்சம் பால் ஃபுல் அண்ட் ஃபுல்லா முழுவதும் பகவானுடைய ஆராதனை. இப்படி அப்படி பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆனா உள்ள என்ன டிசைர், என்ன ஆசை அவங்களுக்கு, தன் மகன்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கணும். அப்படி பௌத்திக ஆசை உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவங்க பக்தி பாதையை பயிற்சி பக்தி தொண்டு பண்ண போன அவங்களுடைய பக்தியில பகவான் ரொம்ப சந்தோஷமானார். ஏன்னா எந்த ஒரு கர்வம் கொள்ளாம பொறாம கொள்ளாம முழு ஈடுபாடோட முழு மனதோட ஒரு பக்கம் பௌதிக ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னை முழுமையாக பக்தி தொழில் ஈடுபடுத்திக்கிட்டாங்க. தன் கணவனுக்கும், அதாவது தன் குரு, கணவன் ஒரு குருவாகவும் இருக்காரு, கணவன் அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து அவருக்கு சேவனம் எல்லாம் பண்ணி அவருடைய வார்த்தையை பின்பற்றி ஆச்சாரியனுடைய வார்த்தையை பின்பற்றி பகவானே எல்லாம் ஆராதனை பண்ணாங்க. யாரு? அதிதி. அப்போ அவங்க பக்தியில் ரொம்ப சந்தோஷமே பகவானை முன்னாடி தோன்றுனாங்க. அவ்வளோ பிரகாசம் அந்த கஷ்யபருடைய ஆசிரமம் அப்படி பிரகாசமாக ஜொலிக்குது. பகவானுடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை நீண்டிருக்கு. நான்கு கரங்கள் அப்படி கையில் அழகான, ஒரு கையில் கதையை, ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் தாமரை. சதுர்புஜா வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவ பிரகக்ஷது. அந்த வாசுதேவ் கிருஷ்ணர் மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மலை பெயர்த்துக்கு முன்னாடி ஒரு கிளவுடு வரும் இல்லையா, அது ஒரு மேக வர்ணம், மேக வர்ணம் சுபாங்கம். மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்காரு, தலையில தலையில அழகான மயிர்பீடி, எண்ணுமே வாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருக்காரு, கௌஸ்துப மணி ஸ்ரீவஸ்த குறி, அவருடைய மார்புல கௌஸ்துப மணி ஸ்ரீவஸ்த குறி, அவ்வளவு அழகு, அவ்வளவு தேஜஸ். அப்படியே தாமரை பாதங்களை தரிசனம் பண்ணி அதிதி விழுந்து விழுந்து நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறாங்க. பகவான் சொன்னாங்க, அதிதி உன் பக்தியில ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வேணும்?
பகவான் வந்து என்ன வேணும்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பகவான் மேல அன்பு. பிரபு உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாரும் பரமாத்மாவா இருக்கீங்க. கிருஷ்ணா வந்து எல்லா ஹிருதயத்திலயும் பரமாத்மா இருக்கு. அப்ப எனக்கு என்ன விருப்பம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நானே வருவேன். நான் ஒரு ரகசியம் சொல்றது ரகசியமா வச்சுக்கோ, யார்ட்டையும் சொல்லிடாத. நானே உனக்கு குழந்தையா வருவேன், நான் குழந்தையா வருவேன். அப்ப உபயந்திரா வாபனருக்கு இன்னொரு பேர், உபயந்திரா இந்திரனுடைய சகோதரனா வர, நான் உனக்கு குழந்தையா வந்து தேவர்களுடைய ராஜ்யத்தை மீட்டு தருவேன் அப்படின்னு பிளஸ் ஆசீர்வாதம். அதிதிக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவங்க ஆசிரமம் கஷ்யபருக்கும் அதி பயங்கரமான தேஜஸ் ஆயிடுச்சு. இந்த பகவானுடைய அந்த வாமன தேவர் அதிதியுடைய கருவில் தோன்றினோடனே அப்படி பௌர்ணமி நிலவு மாதிரி ஆயிட்டாங்க அதிதி, இப்படி பொன் நிறத்துல. பகவானே இப்போ வந்து வாமன தேவரா தோன்ற போறாரு அப்படின்னு தேவர்கள்லாம் அங்க பகவானை தரிசிக்கிறதுக்காக வராங்க. இந்திரா, சந்திரா, வருண, அக்னி, வாயு, பிரம்மதேவா, 33 கோடி தேவர்மார்கள் எல்லாரும் அங்க தோன்றாங்க. நம்ம குழந்தைய பார்க்கும்போது பரிசு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா? சிலர் பேபி சோப் வாங்கிட்டு போவாங்க, சிலர் அந்த பேபி கிட்டு வாங்கிட்டு போவாங்க, அது அந்த கொசு வலை எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க. இப்போ தேவர்கள்லாம் ஒரு பரிசு கொண்டு வராங்க அந்த குழந்தைய தரிசனம் பண்றதுக்காக. இப்படி வாமனர் குழந்தையா வந்தார், பகவான் அதிதிக்கும் கஷ்டப்படுக்கும் குழந்தையா வந்தோடனே, வந்த உடனே அப்படி 4 கரம்ல விஷ்ணு ரூபமானார். அப்ப நான் தான் உங்களுக்கு குழந்தையா வந்திருக்கேன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். எப்படி கிருஷ்ணா தேவி குழந்தையா வந்தோடனே 4 கரம் விஷ்ணு ரூபம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொள்ளை பிராமணர் குழந்தை, சின்ன 5 வயசு, வடுகு வாமனோ வடு வடு அப்படின்னு பிராமணர், குள்ள பிராமணர், சின்ன குழந்தையா மாறிட்டார். இந்த சினிமால திடீர்னு பாட்டுக்கு ட்ரெஸ் மாத்துவாங்க இல்லையா, டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க, அந்த மாதிரி அடுத்த செகண்ட் மாறிட்டார். நாடக நடிகர் மேடையில் இருக்கிற நாடக நடிகர் மாதிரி அடுத்த செகண்ட் மாறிட்டார். மாறுன்னு கஷ்யபரும் அதிதியும் பிரார்த்திக்கிறாங்க. தேவர்மார்கள்லாம் அங்கே தோண்டிட்டாங்க, தோன்றி பகவானை ஆராதனை பண்ணி அவருக்கு பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. வாமனருடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இந்த பொன் நிறத்தில் இருப்பார் வாமனர், அப்படி அழகு பொன் நிறம். அவருக்கு வந்து மான் தோல், பூமாதேவி மான் தோலை வந்து ட்ரெஸ் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. மான் தோல் போட்டிருப்பார் பிரம்மச்சாரி, மீன் பிராமணா வந்து மான் தோல் உடுத்திருப்பாங்க. தன் கையில் வந்து பிரம்மச்சாரிய தண்டம், பிரம்மா வந்து பிரம்மச்சாரிய தண்டம் கொடுத்தார். தன் சரஸ்வதி தேவி ருத்ராட்ச மாலை அனுப்பிச்சு விடுறாங்க. கஷ்யபர் வந்து குசா புல், இந்த குசா தர்பி புல்லான ஒரு பெல்ட்டை வந்து இடுப்பில் கட்டி விடுறாரு வாமனருக்கு. அதிதி வந்து அந்த குழந்தைக்கு அண்டர்வேர், என்ன உள்ளாடை அனுப்பிச்சு விடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சந்திரா, பிரகஸ்பதி அவரே வந்து காயத்ரி நாமம் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாமனருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனாலும் இவங்க செய்கிற அன்பெல்லாம் அவர் ஏற்றுக்கிறார். பகவான் தான், பகவான் மந்திரங்கள் வேத மந்திரங்கள்லாம் ஆதாரம் அவர் தான், அவர்கிட்டருந்தான் இந்த மந்திரங்கள்லாம் தோன்றுது. ஆனால் பகவான் இந்த பூமியில் வரும்போது தன் பக்தன் தன்னிட்டு அன்பு பரிமாற்றம் செய்யும்போது அதுவும் ஏற்றுக்கிறார். பிரகஸ்பதி வந்து பகவானுக்கு நாம சொல்லித்தர வேண்டிய மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மந்திரமே அவர் தான், அவர்கிட்ட தான் தோன்றுது. ஆனால் அவங்க அன்போட வந்து சொல்லும்போது பகவான் அதை ஏத்துக்கிறார். ஜலய சிவிக்ரம நேமலி மார்புத வாமன பதனக நீரஜ நித்த ஜத பாவன கேசவதீதா வாமன ரூபா ஜெய ஜெகதீஷ். வாமன ரூபா ஏத்துக்கிட்டே சிவபெருமான் ஒரு பிக்ஷ பாத்திரம் கொடுத்தாங்க. பார்வதி முதல் பிக்ஷை இட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து போறார். இங்க பலிமகராஜ் யாகசாலையில் யாகம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த யாகசாலைக்காக போறார். பாகவதத்துல ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கு, பகவான் வாமனர் நடந்து போகும்போது பூமியெல்லாம் அதிருது, அப்படி மரங்கள்லாம் தெரித்து விழுது. இந்த பக்கம் சின்ன குழந்தை தான், பிஞ்சு பாதம். அப்படி நடந்து போய் பலிமகராஜோட யாகசாலைக்கு போறாங்க. பலிமகராஜ் யாகம் பண்ற சாலையில எண்ணற்ற பிராமணர்கள், இந்த பிராமணர்கள்லாம் வந்து அவ்வளவு தேஜஸ், அவங்களுடைய தபம் ரொம்ப எளிமையான வாழ்க்கை. இந்த அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி சம்பளத்துக்காக வேலைக்கு போகிறது பிராமணனுடைய தொழில் இல்லை. அவங்க எப்பவுமே பூஜை பண்ணுறாங்க, தானம் பண்ணுறாங்க, தவம் பண்ணுறாங்க, விரதம் இருக்காங்க, சாஸ்திர பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி இதெல்லாம் பண்ணி அப்படி தேஜஸ், ஒரு பிராமணர் இப்படி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாங்க. எங்கே வலியுடைய யாகசாலையில் இந்த பிராமணர்கள்லாம் அப்படி நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறாங்க, அவ்வளோ தேஜஸ் அவங்க முகத்தில். பலி மகாராஜ் எந்த பிராமணர் வந்தாலும் அவங்க யாகம் பண்றவங்க, யாகத்துல வந்து கலந்துக்கிறவங்க, தானம் பண்ணவங்க, என்ன கேட்டாலும் தானம் கொடுக்குறாரு. தானியங்கள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், நிலங்கள், எது கேட்டாலும் தானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தி. அப்ப அந்த யாகசாலைக்குள்ள வாமனர் அப்படி உள்ள வர்றார். அப்படி வாமன தேவர் யாகசாலையில வரும்போது அப்படி எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, பிரமிச்சு போயிட்டாங்க வாமனரை பார்த்து.
அப்படியே இந்த பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, பௌர்ணமி நிலவு அப்படி ஆகாசத்துல தோன்றும் போது அங்க நட்சத்திரங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுமா? சாதாரண நாள்ல பார்த்தா நட்சத்திரம் நல்லா தெரியும், அப்படி மின்னு 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 நிறைய நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியும். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும்போது பௌர்ணமியோட பிரகாசமானது நட்சத்திரங்களை எல்லாம் அங்க பண்ணிடும், அதுதான் பிரைட்டா தெரியும், அதுதான் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கு நிலா அப்படின்னு பாப்போம் காலு பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கும்போது. அந்த மாதிரி யாகசாலையில வாமனர் நுழைந்த உடனே அங்குள்ள பிராமணருடைய தேஜஸ் எல்லாம் படிச்சு, அந்த பிராமணருடைய தேஜஸுக்கு வாமனருடைய தேஜஸுக்கு முன்னாடி இந்த பிராமணருடைய தேஜஸ்ல என்ன ஆயிடுச்சு, நட்சத்திரங்கள்லாம் மங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அங்க வாமனர் அப்படி நிலவு மாதிரி பௌர்ணமி நிலவு மாதிரி வந்தார். பலி மகாராஜாவுடைய மனைவி அவருடைய தங்கை எல்லாம் அப்படி பிரமிச்சு பாக்குறாங்க, யார் இந்த குழந்தை, இவ்வளவு ஒரு அழகான குழந்தையா. பலிமாரோடைய தங்கச்சி நினைச்சாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருக்க கூடாதா, இவ்வளவு ஒரு அழகா, இவ்வளவு அழகு, யார் பார்த்தாலும் அப்படி வசீகரிக்கிற அழகு. அப்படியே யாகசாலை பலிமாரா எழுந்து போய் அவர் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வர்றாரு அந்த பிரம்மச்சாரி பிராமணர். அழைச்சி வந்து ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு, ஒரு தக்க ஆசனம் கொடுத்து அவருடைய பாதங்கள்லாம் கழுவி, எப்போ பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோ அப்பவே பலி தூய்மை ஆயிட்டார் பலிமாராஜ். பகவானை தாமரை பாதங்கள்லாம் கழுவி அந்த நீர் எடுத்து தன் தலையில தெளிச்சுக்கிறார், குடும்பத்தோட தலையெல்லாம் தெளிச்சிடறாரு. பிராமணர் பலிமாராஜ் கேட்கிறார், பிராமணரே நீங்க இந்த யாகசாலை வந்து நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும், நீங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் தரேன், உங்களுக்கு என்ன தானம் வேணும் என்ன கேட்டாலும் கொடுக்க, பலி ரெடியா இருக்காரு, அவருக்கு என்ன எது வேணாலும் கொடுக்க தயாராயிட்டார். அதுக்குதான் சரணாகதின் பேர், சரணாகதின்னு என்ன செய்ய என்ன வேணாலும் செய்ய தயாராயிட்டார் பலிமாராஜ். பிராமணர் என்ன பண்ணார், ரொம்ப டெக்னிக்கா பேசினார். பகவான் எப்போ ரொம்ப இன்டெலிஜென்ட், நம்ம ஏதாவது நம்ம இதெல்லாம் கத்துக்கணும் பகவான் இருந்து, நம்ம டொனேஷன் வாங்க போகும்போது நேரம் போய் டொனேஷன் கேட்க கூடாது, கிருஷ்ண ஜெயந்திக்கு டொனேஷன் கொடுங்க ₹500 கொடுங்க அப்படி பேசக்கூடாது, முதல்ல போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் போடணும், உங்க அப்பா அந்த மாதிரிங்க அவர் அப்படி தானம் பண்ணிருக்கிறாரு. வாமனர் சொன்னாங்க பலிமாராஜ்ட, பலிமாராஜ் சொல்ற வாமனர், உன் தாத்தா பிரகலாதர் இருக்காரு, அவர் சுத்த பக்தர், தூய்மையான பக்தர், அவருக்காகவே பகவான் நரசிங்க அவதாரம் பண்ணி வந்தார், என்ன ஒரு குடும்பத்துல நீ வம்சம், எந்த வம்சம், எந்த மாதிரி வம்சம் அது, பிரகலாதன் மாதிரி ஒரு மிகப்பெரிய மகா பாகவதன் பக்தன் தோன்றிய வம்சம் அது. அப்பவே பலி தலைவர் பெரிய ஐச வச்சுட்டார். ரெண்டாவது உன்னுடைய தந்தை விரோச்சனா தேவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர், இந்த மாதிரி குடும்பத்துல நீ வந்திருக்க அப்படின்னு என்ன அர்த்தம், நீ சொன்னதை செய்வ, சொன்னதை காப்பாத்தணும், கொடுத்த வாக்க காப்பாத்தணும், உன் வம்சத்துக்கு நீ அவமானத்தை ஏற்படுத்திட கூடாது, ரைட், இதுதான் டெக்னிக். அவ்வளவு சாமர்த்தியமா பேசினார் பலி மகாராஜ், அதெல்லாம் கேட்டோடனே அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, என் தாத்தாவை பத்தி பேசுறாங்க, என் அப்பாவை பத்தி சொன்னாங்க, இப்ப அவருக்கு என்ன வேணும், எனக்கு 3 அடி நிலம் வேணும், இவ்வளவுதானா, என்னது சேன் ஆயி போச்சு அவருக்கு, இந்த பிராமணர் ரொம்ப புத்திசாலி நினைச்சா எனக்கு ரொம்ப முட்டாளா இருக்காரு, இவர் என்ன கேட்கல, என்கிட்ட என்ன கேட்கலாம், 3 உலகத்தை கேட்கலாம், இல்ல 3 கிரகங்களை கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், அவர் என்ன கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்காரு பலி மகாராஜ். அவர்கிட்ட போய் 3 அடி நிலம் கேட்டார், நம்ம ஒருத்தட்ட டொனேஷன் ஆக போறோம், அவர் வந்து 1 லட்ச ரூபா கொடுப்பாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு அதுக்கு உண்டான வசதி இருக்கு, 1 லட்ச ரூபா அவர் தானம் கொடுக்கலாம், அவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபா டொனேஷன் போடுங்கன்னா அவரை கேவலப்படுத்துற மாதிரி, ஒரு கோடீஸ்வரன் போய் 100 ரூபா தானம் கேட்கறது அவரை கேவலப்படுத்துற மாதிரி, அவருக்கு அவமானம் அது, அவர்கிட்ட என்ன கேட்கணும், சார் ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க கோயிலுக்கு, இதுவே உங்க தகுதிக்கு ரொம்ப கம்மி தான், நீங்க விரும்பினா எவ்வளவு வேணா எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பலிமாராஜ் ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு, என்ன இந்த பிராமணர் என்ன அவமானப்படுத்துறாரா, இல்லை என்ன கேலி பண்றாரா, என்ன பிராமணரே நீங்க ரொம்ப புத்திசாலியா பேசுனீங்க, இப்போ போய் என்கிட்ட 3 அடி நிலம் கேட்குறீங்க, அதை வச்சு அதை வச்சு என்ன பண்ணிடுவீங்க, என்ன பண்ண முடியும் உங்களால், நீ என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் ஒரு ராஜ்யமே கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு கிரகத்தையே உங்களை வந்து நான் கொடுக்குறேன். பிராமணர் ரொம்ப அழகா பேசினார். இப்போ அடுத்தது ஒரு பிராமணனுக்கு உண்டான குணம் என்னன்னு சொன்னார் பிராமணர், நான் ஒரு பிராமணன், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை, எனக்கு 3 அடி நிலமே போதுமானது, அப்ப எனக்கு 3 அடி நிலம் போதுமா இருக்கும் போது நீ எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு என்ன எனக்கு சந்தோஷம் வரப்போகுதா என்ன, எனக்கு ஒன்னு ஒருவேளை நீ எனக்கு நிறைய கொடுத்தா கூட நான் 3 அடி நிலத்துல சந்தோஷமாகறவன் எவ்வளவு வச்சாலும் எனக்கு என்ன எனக்கு அதை பத்தி என்ன எனக்கு என்ன இருக்காது, ஒண்ணு தேவையா இருக்காது. அப்போ வாமனர் சொல்றாரு, ஒரு பிராமணரா ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதனால வேத காலத்துல பிராமணர் நிறைய கேட்டகரியில இருந்தாங்க, உஞ்சவிருத்தி பிராமணான்னு சொல்லுவாங்க, உஞ்சவிருத்தி பிராமணா என்ன பண்ணுவாங்க, இந்த நெல் வயல்ல கதிர் அறுப்பாங்க, நெல் வயலில் கதிர் அறுத்தோடனே அதில் கதிர் அறுத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கு எதிரி செதறி இருக்கிற தானியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, செதறி போன தானியங்களை எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை போகா பண்ணி அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. இன்னும் சில பிராமணர் கோயிலில் போய் பகவானுக்கு சேவையெல்லாம் பண்ணி காலையில் மங்கள ஆரத்திக்கு போயிடுவாங்க,
மங்களாரத்துல போய் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அப்ப என்ன நிவேத்தனம் செய்யறாங்களோ அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிராமணர்ல பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. பிராமணரே இல்ல, ரொம்ப சிம்பிளான எளிமையா பிராமணா. பிராமணனா ரொம்ப எளிமையான வாழ்க்கை. பிரம்மஜானா திதி பிராமணா, தன்னை உணர்ந்தவதான் பிராமணன். நான் அந்த சரீரம் இல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன், என் கடன் கிருஷ்ணருக்கு பணி செய்து கிடப்பதே. அது மட்டும் இல்ல, அது மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது, எளிமையான வாழ்க்கையை கத்துக் கொடுக்கறது. பிராமணர் சொன்னாரு, நீ எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு சந்தோஷமாக போறதுல எனக்கு 3 அடி நிலம் போதும். அப்படி நீ 3 அடிக்கு மேல கொடுத்தாலும் நான் திருப்தி அடைய போறதுல, அந்த 3 அடிக்கு மேல எவ்வளவு கிடைச்சு நான் எனக்கு என்ன கிடைக்க போறதுல, அதனால எனக்கு இதே போதுமா. சுக்கராச்சாரியர் புரிஞ்சுக்கிட்டாரு, வந்திருக்கிறது விஷ்ணு, இவனை ஏமாத்திடுவாரு. கூப்பிட்டார் பலி மகாராஜ், பலி நீ அது ஒத்துன்றாதே, அவர் விஷ்ணு, அது வந்திருக்கிறது யாரு விஷ்ணு, உன்னை ஏமாத்தி உங்கிட்டதெல்லாம் பிடிங்கிடுவான், பிடிங்கி உன்னை நடுத்தருவா நிப்பாட்டிடுவாரு, கொடுத்துடாதே, தரமாட்டேன்னு சொல்லிடு, கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு. பலி மகாராஜுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா அது, இவர் தானே சொன்னாரு பிராமணர்லாம் கூப்பிட்டு தானம் கொடுனாரு, பிராமணர்லாம் வர வச்சு தானம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீ வந்து யாகம் பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ அதுக்கு எதிராக சொல்றாரு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பிராமணருக்கு தானம் பண்ணணும்னு, இப்போ இவரே சாஸ்திரத்துக்கு எதிராக சொல்றாரு தானம் பண்ணாதேங்கிறாரு. குரு மகாராஜ் நீங்க தான் சொன்னீங்க பிராமணரை கூப்பிட்டு தானம் பண்ணணும்னு, இப்போ வந்திருக்கிறது பிராமணர், நீங்க விஷ்ணுவாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோமே, வந்திருக்கிறது விஷ்ணுவாக இருக்கு, அவர் பிராமணராக வந்திருக்காரு, அப்படி இருக்குமா நான் எப்படி அவருக்கு தானம் கொடுக்காம இருக்க முடியும். சுக்கராச்சாரியர் சொல்றாரு, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது கரெக்டு தான், ஆனா ஒருத்தனுக்கு ஆபத்து காலத்துல தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பொய் சொல்லலாம். இப்போ உனக்கு ஆபத்து, எந்தெந்த மாதிரி காலத்துல ஆபத்து வரும்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு சுக்கராச்சாரியர். ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்போது, பெண்களோடு இருக்கும்போது மாதிரி ஒரு லிஸ்ட், இதெல்லாம் சொல்லி இப்போ உனக்கு ஆபத்து, இந்த நேரத்துல நீ சொல்லிட என்னால முடியாதுன்னு. அப்ப என்னாச்சு, கொடுத்த வாக்க மீறணும், சத்தியத்தை மீறணும், சத்தியத்துக்கு புறமா நடக்கணும், அவன் கொடுத்த வாக்கை காப்பாத்து மறுக்கணும், இல்ல நான் தரமாட்டேன்னு சொல்லணும். இது பலி மகாராஜுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எப்படி நான் பண்றது, நான் வந்து அந்த பிராமணருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நான் அந்த பிராமணருக்கு வாக்கு கொடுத்துட்டேன் தானம் கொடுக்குறேன்னு, இப்ப அவர் கொடுக்காதுன்னு சொல்றாரு, என்ன பண்றது இப்போ பலி மகாராஜ், என்ன பண்ணணும், தானம் கொடுக்கறதா வேண்டாம், கொடுக்கணுமா வேண்டாமா? ஏன், குரு குருவோடைய வார்த்தை மீறது அபராதம், குருவோடைய கட்டளை என்னன்னா ஒரு தானம் கொடுக்க கூடாதுங்க. சுக்கராச்சாரியர் சொல்றாரு, பலி மகாராஜ்ட பலி, நான் சொல்வதையும் மீறி நீ தானம் கொடுப்பாயே ஆனால் நீ எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிக்க போற, இது என்னுடைய சாபம், நடுத்தருவில் நிப்போம், நடுத்தருவில் வாமனை நிறுத்திடுவாரு, இது சத்தியம், குரு சபிக்கிறார். இப்ப என்ன பண்றது, குருவோடைய சாபத்துக்கு ஆளாகணும். பலி என்ன பண்ணார், பலி என்ன பண்ணணும் இப்போ, எப்போ ஒரு ஆச்சாரியின் குரு வந்து விஷ்ணு பக்திக்கு எதிராக இருக்காரோ அவரை தூக்கி போட்டணும், அவ்வளோதான், அவரோட வார்த்தையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யார் ஒரு ஆச்சாரியன் ஒரு குருவானவர் விஷ்ணு பக்திக்கு எதிராக போதிக்கிறாரோ, சாஸ்திரத்துக்கு எதிரான விஷயங்களை கற்பிக்கிறாரோ, அவரை கண்ணை மூடி நிராகரிக்கணும். சுக்கராச்சாரியர் ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர் இல்லை, அவர் ஒரு குல குரு, அவ்வளோதான், அசுர குலத்துக்கு குரு. செமனல் அதாவது அந்த குல அடிப்படையில் வந்த குரு அவர், அவ்வளோதான். பலி மகாராஜ் இப்ப குருவோடைய வார்த்தை மீறி தான் வாமனுக்கு தானம் கொடுக்கணும், அப்ப குரு சபிக்கவும் செய்யறார், நீ பாரு என்ன வார்த்தையை மீறி நீ கொடுத்தா நீ நடுத்தரோட நிற்பேன். பலி மகாராஜ் அதை பத்தி கவலைப்படல, பரவாயில்ல குருவே, நீங்களை சபிச்சாலும் சரி, அந்த வந்திருக்கிற பிராமணர் விஷ்ணுவா இருந்தாலும் சரி, அவரை கிட்ட எல்லாத்தையும் அபகரிச்சாலும் சரி, நான் கொடுத்த வாக்கு எனக்கு முக்கியம், நான் சத்தியம் பண்ணிட்டது பிராமணர்கிட்ட, நம்மள எவ்வளவு பேர் கொடுத்த வாக்கு காப்பாத்தும், பத்தா வந்துட்டேன் ப்ரோ, இப்ப கோயிலுக்கு வந்துட்டு இப்ப வரவே மாட்டான், என்னாச்சுன்னு பார்த்தா அது அங்க போயிட்டீங்க, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு, போன் பண்ணி அவ்வளவுதான், இன்னைக்கு பேசுனது நாளைக்கு போய் முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நம்ம வாக்கு வேர்டு வந்து, அதுவும் வைஷ்ணவர்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாம் வாக்கு கொடுக்கும்போது கரெக்டா பேசணும், எது சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம், இந்த வேலையாவது. பலி மகாராஜ் வாக்கு கொடுத்துட்டாங்க, அந்த பிராமணருக்கு தானம் கொடுப்பேன். பலி மகாராஜ் ரொம்ப அழகா சொல்றாங்க, யார்கிட்ட, சுக்கராச்சாரியிட்ட, நான் வந்து இந்த வாக்குறுதியை மீறி என் சத்தியத்தை மீறி நான் உயிர் வாழ்றதை விட அது எனக்கு அவமானத்தை தான் தரும், அதை விட நான் இறந்து மடியிறது எவ்வளவு மேல், ஒரு சத்திரிய அரசன், ஒரு சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர், அவர் வந்து தன் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தின் வழியில நடந்தார்கிற புகழ் அவன் இறந்ததுக்கு அப்புறம் இருக்கும்,
எல்லாரும் அவர் புகழ்வாங்க. அவருடைய புகழ் என்றைக்கு இருக்கும்? பலி வந்து தன் வாக்குறுதியை மீறல, அவர் சொன்ன வாக்குல சரியா இருந்தாங்க அப்படிங்கிற புகழ் எனக்கு முக்கியமே தவிர, அதை மீறி நான் கொடுத்த வாக்கு மீறி வாழ்ந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த இது எனக்கு தேவையில்லை. அது வந்துக்கிறது விஷ்ணுவா இருந்தாலும், அவர் என்னை ஏமாத்துவானாலும் பரவாயில்ல, நான் சத்தியம் பண்ணிட்டேன். யார் ஒருத்தர் சத்தியத்தை மீறுறாங்களோ அவங்கள அந்த பூமி தாங்காதுங்கிறார் பலி மகாராஜ். கொடுத்த வாக்கு சத்தியத்தை மீறுறவங்கள இந்த பூமி தாங்கிக்காது, அது எனக்கு என்னுடைய வம்சத்துக்கு பெரும் அவமானத்தையே கொடுக்கும். இதெல்லாம் எண்ணி பார்க்குறேன் பலி மகாராஜ். தென் ஓகே பிராமணர், அந்த பிராமணர்கிட்ட போனார், நீங்கள் கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு முன்னாடி நில தானம் கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துக்கலாம். பகவானை பரிபாலர் பலியை ஏமாற்றிட்டார். அப்படி பயங்கரமான பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தார், திருவிக்கிரம ரூபம். அப்படி பெருசாகி போயிட்டு இருக்கு, பாதம்லாம் இப்படி போய் 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 பூர் போ சுவாகா, பூர்லோகம் போர்லோகம் சர்க்கலோகம் ஜனலோகம் தபலோகம் எல்லாம் தாண்டி பிரம்மலோகம்லாம் தாண்டி போயிடுச்சு பாதம். இங்கே போனோம் இல்லையா உலகளந்த பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில், அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் பாதம். பகவானும் இப்படி தான் பார்க்கணும் அங்கே போய். அதே மாதிரி இங்கே திருக்கோவிலூரில் இருக்க திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் பயங்கர அழகாக இருப்பார் திருக்கோவிலூர் பெருமாள். அது மாதிரி அப்படி பாதம் மேலே போயிட்டே இருக்கு. ஒரு அடியில் மூணு உலக மேல் உலகெல்லாம் அளந்துட்டார் முதல் அடியில், ரெண்டாவது அடி கீழே போகுது, அத்தலை வித்தலை சுதலை தலாத்தலை மகாத்தலை ரசாத்தலை பாத்தலை எல்லாம் போய் முடிச்சு, ரெண்டு அடியிலையும் முடிஞ்சு போச்சு மூணு உலகம். மூணாவது அடி பலி என்ன வாக்கு என்னாச்சு? நீ மூணு அடி நிலம் தரேன்னு, நான் ரெண்டு அடியில எல்லாம் முடிச்சுட்டேனே. பலி மாறா புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பாமனர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, பகவான் என்ன ஏமாத்திட்டாரு, ஒரு பிராமணனுடைய ரூபத்துல வந்து என்னை ஏமாத்திட்டாரு. பட் பலி மகாராஜ் சோ சின்சியர். பலி மகாராஜா அப்படின்னா அவருக்கு ஒரு பகவானுடைய கருணை கிடைச்சது, இது வந்து எதிர்பாராத ஒரு கருணை. அதான் பகவானுடைய கருணை காரணமற்றதுங்கிறது. பகவான் என்ன பண்ணாரு, பலியை வந்து பரீட்சை பண்றாரு, அவர் எந்த அளவுக்கு சரணாகதி பண்ண தயாரா இருக்காரு. இந்த ஒன்பது விதமான பக்தி தொண்டுல ஆத்ம நிவேதனம், தன்னை அப்படி பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. தன்னிட்ட ஒண்ணுமே இல்லை இப்ப பலி மகாராஷ்டிரம், என்ன இருக்கு பலி மகாராஷ்டிரம் எல்லாமே எடுத்துட்டாரு, மூணு உலகத்தையும் எடுத்துட்டாரு. சுக்கராச்சாரியர் சொன்ன மாதிரி பலி மகாராஜ் இப்ப நடுத்தருவில் நிக்கிறாரு, அவருக்கு போக இடம் ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், தன்னை தவிர அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. அந்த உடம்பு அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை பகவானுடைய பாதங்களை சமர்ப்பிக்கணும், அதுதான் ஆத்ம நிவேதம். பலி மகாராஜ் புரிஞ்சிட்டார், நான் இந்த இந்த வாமனர் இந்த விஷ்ணு என்னை ஏமாத்திட்டாரு, பரவாயில்ல நான் யார்கிட்ட தோத்து போயிருக்கேன், இப்போ பகவான்கிட்ட தான் தோத்து போயிருக்கேன். அவருக்கு பொறாமை வரல, கோபம் வரல. சாதாரண அசுன்னு வந்தால் கோபம் வந்திருக்கும், இந்த விஷ்ணு என்னை ஏமாத்திட்டா உடனே உடைவாளை உருவி விஷ்ணு கூட சண்டை போட தயாராகும். பலி மகாராஜா வந்து சரணாகதி பண்ண தயாராயிட்டார், ஆனா வாமனர் மேலும் அவரை பரீட்சிப்ப பலியினுடைய பலி மகாராஜாவுடைய தெய்வீகமான குணங்களை மேலும் பகவான் காமிக்கிறார். என்ன பண்ண, அவர் கட்டிட்டார் வர்ண பாசனத்தினால, வர்ண பாசனம் போட்டு கட்டி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டார். அரெஸ்ட் பண்ணோடனே அசுரங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு, அசுரங்களுக்கெல்லாம் கோவம் வந்து உடைவாளை உருவிட்டாங்க, இந்த பையனை இந்த பிராமணனை சும்மா விடக்கூடாது, இந்த விஷ்ணு பிராமண ரூபத்தில் வந்து எங்களோட சக்கரவர்த்தியை கைது உடனே அவன் தலையை சீவனும் அப்படி உடைவாளை உருவி வாமனர் நோக்கி வேகமாக வர்றாங்க. யாரெல்லாம் உடனே இங்கே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டாங்க, இந்த அசுரங்களை வந்து பகவான் கிட்ட நெருங்காம விஷ்ணு தூதர்கள் நான்கு கரோட விஷ்ணு தூதர் வந்துட்டாங்க. பலி மகாராஜ் புரிஞ்சிட, இப்போ ஒரு யுத்தம் நடக்க போகுது, ஆனால் இந்த யுத்தம் தேவையில்லாதது, யாரு கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் இப்போ? விஷ்ணு தூதர்களும் இந்த அசுர தேவர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே நமக்கு பெரிய விஷயம், அப்போ விஷ்ணு தூதர்களை போய் சண்டை போட முடியுமா? பலி மகாராஜ் சொன்னார், முட்டாள்களே, பலி மகாராஜா வந்து அசுரத்தில் பேசுகிற முட்டாள்களே, நீங்கள் யார் கூட சண்டை போடுறீங்க, யாரும் ஜெயிக்க முடியும் உங்களால், அவர் யார்? அவர் முழு முதற் கடவுள். இந்த சண்டை வந்து ஒரு ஒரு அர்த்தமே இல்லை, பேசாமல் இருங்க, காலம் இதுதான், காலம் வந்து யாருக்காகவும் காத்திருக்காது, காலம் வந்து மாறும். முன்ன தேவர்கள் ஜெயிச்சாங்க, அப்புறம் நம்ம ஜெயிச்சோம், இப்போ நம்ம இழந்துட்டோம் எல்லாமே. இதுதான் இந்த ஜட உலகம், ஜட உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இங்கே எல்லாமே தற்காலிகமானது அழியக்கூடியது, இதுக்காக சண்டை போட்டு ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லை. தன் பலி மகாராஜ் பாமன இடத்துல பிரார்த்தனை பண்ணுற, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான ப்ரேயர்ஸ். பலி மகாராஜ் பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரபு நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க. பொதுவாக எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, விஷ்ணு எப்போவுமே தேவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அசுரங்களுக்கு கருணை காமிக்கிறது இல்லைன்னு. இதை என்ன கஷிப்பு சொன்னாங்க, என்ன கஷிப்பு அவருக்கு அதான் கோபம், என்ன கஷிப்பு என்ன கோபம், இந்த விஷ்ணு வந்து தேவர்களுக்காகவே சப்போர்ட் பண்ணுறாரு, நான் அந்த விஷ்ணுவை கொல்லாம விட மாட்டேன். ஆனால் பலி மகாராஜ் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தேவர்களோட என் மேலே தான் அதிகமாக கருணை காமிச்சிருக்கீங்க. இப்போ பகவான் வாமனர் முதல்ல யார் முன்னாடி தோன்றுனாங்க?
அதிதி முன்னாடி அதிதி என்ன கேட்டிருக்கலாம், எனக்கு கிருஷ்ண பிரேம கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். நம்ம முன்னாடி வந்தாலும் அதுதான், பகவான் முன்னாடி வந்த உடனே நம்ம கிருஷ்ண பிரேமெல்லாம் கேட்க மாட்டோம். என் பையன் நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போகணும், எனக்கு நல்லா செல்வம் கிடைக்கணும், எல்லாம் வசதியாக இருந்தோம், அப்புறம் வேணா ஒரு டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம், உங்ககிட்ட வரதை பற்றி அப்புறம் யோசிப்போம். முதல்ல இந்த இந்த லைஃப்பில் நான் செட்டில் ஆகணும். ஒரு நாளும் பௌதிக வாழ்க்கையில் செட்டில் ஆகவே முடியாது. இந்த ஜட உலகம்னாலே செட்டில் ஆகுறது, இங்கே செட்டில் ஆகிறது நம்ம ப்ரோக்ராமே கிடையாது. இங்கே செட்டில் ஆகுறது நம்ம நம்ம பகவான் உலகத்தில் போய் செட்டில் ஆகணும், அதுதான் நம்ம ப்ரோக்ராம். பகவான் நேரடியாக வந்து கேட்குறாங்க உனக்கு என்ன வேணும்னு. அதிதி கேட்டிருக்கலாம், எனக்கு கிருஷ்ண பிரேம கொடுங்க, என் குழந்தைங்களுக்கு கிருஷ்ண பிரேம கொடுங்க. சரி, அதிதி தான் கேட்கல, புத்திர பாசம் போச்சு. இந்த பசங்கள்லாம் வந்தாங்களா, இந்திரா சந்திரா ஒரு நாள் என்ன கேட்டிருக்கலாம், பரிசு பொருளோட வந்தாங்க, என்ன கேட்டிருக்கலாம் பகவான்கிட்ட, பகவானே எனக்கு பிரேம கிருஷ்ண பிரேம கொடுங்க, எங்க நான் வந்து எப்போ உங்களுடைய சேவையில் ஈடுபட்டு உங்களுடைய இதுலேயே இருக்கணும், உங்களுடைய சங்கத்திலேயே இருக்கணும், உங்களுக்கு சேவனை பண்ணிகிட்டே இருக்கணும், அதை கேட்டிருக்கலாமா. இவங்க என்ன கேட்டாங்க, சொர்க்கத்தை மீட்டு கொடுங்க. இப்போ பகவான் என்ன பண்ணாரு, அவங்க கேட்டதை கொடுத்தாரு. ஏதாமா பிரபத்தியந்தே தாம்ஸ்த தேவ பஜாமியோ மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷா பார்த்த சார். ஒரு ஒரு ஒருவன் என்னிடம் சரணடைந்ததுக்கு ஏற்றார் போல நான் பலன் அளிக்கிறேன். இப்ப தேவனுடைய சரணாகதி அவ்வளவுதான், பலியோட சரணாகதி என்ன எடுத்து இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. அப்ப பலி சொன்னாங்க, நீங்க உண்மையில எனக்கு தான் கருணை கொடுத்துருக்கீங்க, எப்படின்னா அவன்கிட்ட எல்லாம் பௌதிக வசதி கொடுத்துட்டீங்க, எனக்கு உங்களையும் கொடுத்துட்டீங்களே நீங்க பகவானே, நீங்க இப்ப முன்னாடி இருக்கீங்க, என்கிட்ட எல்லாம் எடுத்துட்டீங்க, அது அனுகிரகம். யஷாகம் அனுகிரகனானி ஹரே தத்தனம் சனை. பகவான் ஒருத்தர் மேல அனுகிரகம் பண்றாரு அப்படின்னா முதல்ல அவருக்கு எது மேல பற்றுதல் இருக்கோ அதை எடுத்துடுவாரு, அதுதான் அவரோட அனுகிரகம். பலிக்கு பற்றுதல் இருந்தது, நான் மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கும், தூக்கிட்டார் அதை அப்படியே, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இப்ப வேற வழியே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்துடுவார். நம்ம இது மேல அட்டாச்மெண்ட் வச்சு அது பின்னாடி ஓடிண்டே இருந்தோம்னா பட்டத்தில் வச்சு முதல்ல அதை ஒரு அடி அடிப்பார், திருப்பி ஓடி வருவோம் பகவான்கிட்ட. பகவான் மறந்து போய் ஜட உலக வாழ்க்கையில எதுல எல்லாம் நம்ம பட்டத்தில் வச்சிருக்கிறோமோ அதை முதல் கட் பண்ணுவார் கிருஷ்ணா. அதை கை வைக்கும் போது நமக்கு வலிக்கும், தாங்க முடியாது. பகவான் இப்படி வந்து கோயில பெருசா பிரார்த்தனை பண்ணிடுவோம், கிருஷ்ணா எனக்கு நீங்க தான் எல்லாமே, உங்களை மாதிரி எனக்கு உங்களுடைய எப்போது சேவை வேணும். ஒரு பிரச்சனை வரும்போது அப்படி பகவான் கட் பண்ணுவார்ல, அப்ப வலிக்கும், ஐயோ கிருஷ்ணா ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன், ஏன் இப்படி பண்ண கிருஷ்ணா, நான் உன் நாமத்தை தானே சொல்றேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, நான் உன் நாமத்தை ஜபிக்கிறேன், நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நான் உனக்கு சேவை பண்றேன், நான் கோயில டொனேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு இப்படி ஆகி போச்சு. அப்படியா, அப்படியே பல்டி அடிச்சிருவோம். ஸோ நம்ம கிருஷ்ண உணர்வுல பக்குவம் ஆகணும்னா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி கிருஷ்ணரை விட்டு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் விலகக்கூடாது. பலி மகாராஜ் பண்ணாங்க, எல்லாத்தையும் அபகரிச்சு நடு தெருவில் நிறுத்திட்டார். அவர் ஆத்ம நிவேதனம் இருந்தும் பலி மகாராஜ் என்ன, அவர் அரஸ்ட் பண்ற கைதி பண்ணி பிடிச்சி கட்டி வச்சிட்டாரு வாமனதில். அப்ப பலி மகாராஜ் பிரார்த்தனை பண்றாரு, என்கிட்ட இனி ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் மூணாவது நல்ல இடம் கொடுப்பேன்னு. இப்போ என்கிட்ட இருக்கிறது போற இந்த சரீரம் மட்டும்தான், என் சிரசு, இந்த சரீரத்தில் உயர்ந்த பாகம் சிரசு, என் தலையில் உங்கள் பாதத்தை வைத்து இந்த மூணாவது அடியை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிங்கன்னு. என்ன ஒரு சரணாகுது. அப்போ பலியோடைய மனைவி பிரார்த்தனை பண்ணுறாங்க, பிரபு இவர் நினச்சிட்டு இருக்காரு இந்த சரீரம் அவருதுன்னு, அதுவும் உங்களுக்கு தானே, இந்த சரீரம் நீங்கள் தான் கொடுத்தீங்க, அந்த ஆத்மாவும் உங்கள் அம்சம் தான், அப்போ என்ன தவிர தியானம் பண்ணிட்டா இருப்போம், எல்லாமே உங்களுக்கு தான், இந்த மூன்று உலகமும் படைத்தது அவர் தான், பலியை படைத்ததும் அவர் தான், அந்த ஆத்மாவும் அவருடைய அம்சம் தான், அப்ப என்ன நம்ம கொடுத்துட்ட பகவான்கிட்ட. இப்ப கங்கையில போய் ஸ்நானத்துக்கு போவாங்க, கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படி கங்கா தண்ணி கையில எடுப்பாங்க, எடுத்து மந்திரம் சொல்லி திரும்பி கங்கையில விடுறோம். நம்ம ஒண்ணுத்துக்கு கொண்டு போகல, அந்த கங்கை நீர் எடுத்து மந்திரம் ஜபிச்சு திரும்பி கங்கையிலே விடுறோம். அப்ப பகவானோட இதை எடுத்துக்கிறோம், அதை திரும்பி பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதை அர்ப்பணிக்கலாம், அதுக்கு பேர் திருட்டு, அவ்வளவுதான். நம்ம பகவான் இருந்து எடுத்துக்கிட்டோம், கொடுக்கலாம், அதுக்கு பேர் திருட்டு. கொடுத்தா என்ன அர்த்தம், ஓ வீட்டில் குழந்தைகளுக்கு அப்பா ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவான், குழந்தைகிட்ட கொடுத்த உடனே இந்த குழந்தை என்ன நினைக்கும், அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நான் அப்பா கொடுக்காம சாப்பிடுறேன், அப்பா ஒரு ஒரு எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்வீட்டை, அது குழந்தை நினைக்கிறது நான் தான் கொடுக்குறேன், அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு, அது திரும்பி கொடுக்கும்போது அப்பா அதை அன்போடு ஏத்துக்கிறாரு இல்லையா. அப்போ இந்த ஜட உலகம் அப்படிதான், இந்த ஜட உலகம் நம்ம அனுபவிக்கிறதுக்காக இல்லை, கிருஷ்ணனுடைய சேவைக்காக. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இந்த ஜட உலகத்தை நான் அனுபவிக்கணும், இது என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், இதெல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணணும்.
இந்த குழந்தைங்க கிருஷ்ணனுடைய சேவைக்காக, மனைவி கிருஷ்ணனுடைய சேவைக்காக, நான் கிருஷ்ணனுடைய சேவைக்காக, இந்த நான்கிறது உண்மையான அகங்காரம், நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் அப்படிங்கிறது பொய் அகங்காரம் இருக்கு, நான் உண்மையான அகங்காரம் இருக்கு, நான் கிருஷ்ணனுடைய சேவகன் உண்மையான அகங்காரம், நான் இந்த உடல் பொய் அகங்காரம், இந்த டிஃபரன்ஷியேட் ஆகுது, இங்கே தான் வித்தியாசப்படும். பலி மகாராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பிரார்த்திக்கிறார், பகவானி நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்கள் கிட்ட எல்லாம் எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு கருணை எனக்கு கொடுத்து, இப்போ எனக்கு கிருஷ்ண பக்தி உங்கள் மேலே உள்ள அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இதை விட வேறு என்ன வேணும், இது விலை மதிக்க முடியாது, பகவானை அடையிறது மிக உயர்ந்தது, அதை வந்து ரொம்ப சாதாரணமாக பலி மகாராஜ் கொடுத்துட்டார் பகவான். தென் பிரகலாத் மகாராஜ் அங்கே வந்து பிரார்த்திக்கிறார் பகவான் இடத்துல, பலி மகாராஜ் அரெஸ்ட் பண்ணி நிற்கும் போது பிரகலாதர் அங்கே தோன்றி பிரகலாதர் பகவானுடைய குணங்களை புகழ்ந்து பாடுறார். இப்போ எல்லாம் பாடி பகவான் வந்து ரொம்ப சந்தோஷமாகி ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கிறார், பலி ஆசீர்வாத பலி நீங்கள் இருக்க வேண்டாம், நீங்கள் இருந்து போயிடு, சொர்க்கத்தில் இருக்க வேண்டாம், உனக்கு நான் ஒரு பிளானட்டே கொடுக்குறேன், ஒரு நகரமே தரேன், ஒரு கிரகமே தரேன், அது ஸ்வர்க்கத்தை காட்டிலும் பல மடங்கு வசதி வாய்ந்தது, அங்கே நீ சந்தோஷமாக வாழலாம், உனக்கு எதிரிகளே அங்கே இருக்க மாட்டாங்க, உன்னை யாரும் நெருங்கவே முடியாது, உன்னுடைய அந்த நகரத்தில் நான் உனக்கு வாயில் காவலனாக இருப்பேன், டோர் கீப் கேட் கீப்பர் சும்மா காவலி வாட்ச்மேன் வேலை யார் செய்வா, ஏதாவது ஒரு கோடீஸ்வரர் உங்க வீட்டுக்கு வந்து வாட்ச்மேன் இருப்பாங்களா, நீ என் வீட்டுக்கு வந்து வாட்ச்மேனாரு, என் கார் ஓட்டுறதுக்கு வா, இல்லை எனக்கு எனக்காக போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா, இதெல்லாம் கிருஷ்ணர் பண்ணாரு, பாண்டவர்களுக்கு அர்ஜுனனுக்காக தேர் ஓட்டுறாரு, பாண்டவர்களுக்காக தூது போறாரு, வாமனர் வந்து பலி மகாராஜாக்கா வேண்டி அவருடைய வாசல்ல காவலாளியா நிற்கிறார், என்ன மீறிதான் யாருனாலும் உன்ட்ட வர முடியும், அங்க உனக்கு ஏக்கம் கவலை பசி தாகம் எதுவுமே இருக்காது, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பலி மகாராஜ் சன்னாகதி பண்ணி முடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மீதி உள்ள வேலையெல்லாம் கிருஷ்ணருக்கு ஆகி போச்சுப்போம் இல்லையா, பக்தன் சன்னாகதி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பக்தனை பராமரிக்கிற பொறுப்பு பகவான் தான் எழுதுப்போம். இப்ப யார் யாருக்கு சேவை பண்றாப்போ கேள்வி வந்துருச்சு இல்லையா, நான் என்னமோ சேவை பண்றேன்னு நினைச்சு பகவான் கையை தூக்கிட்டேன், ஆனா பகவான் தான் நமக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறார், தன்னை சரணடைந்த ஆத்மாக்களை கடைசி வரைக்கும் தன் ராஜ்யத்தில் அழைச்சிட்டு போற வரைக்கும் அவனுக்கு சேவை பண்றாரு பகவான். அப்ப யாருக்கு யார் உண்மையில சேவை பண்ற, பலி மகாராஜாவுடைய அந்த பக்தி, அவருடைய சரணாகதி, அவருடைய அன்பு, பகவானே அவருக்கு சேவை பண்ண தயாராயிட்டார், தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டார் பலி மகாராஜ், சுதலா பிளானட் சுதலா கிரகத்துல, இன்றைக்கும் சுதலா கிரகத்துல பலி மகாராஜ் இருக்கார், அங்க வாமன தேவருக்கு சேவை பண்ணிட்டு, இனி அடுத்து வரக்கூடிய இந்திரா வந்து பலி மகாராஜ், ஏன்னா அவருக்கு ஆசைப்பட்டார்லயே இந்திரனுடைய பதவி அடையணும்னு, அப்ப எதுக்கு அந்த பதவியும் கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான், இப்ப பலி மிக உன்னதமான பக்தர், இந்த கேரளால இருந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுவாங்க, அன்னைக்கு பூரா ஒயின் ஷாப் முன்னாடி எல்லாம் தொங்கிட்டு இருப்பான் தலையில, சிலர் குடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருப்பான், சிலர் குடிக்காம தொங்கிட்டு இருப்பான், எதுக்குன்னே தெரியாது ஓணம் பண்டிகை, பலி மகாராஜா இந்த ஜட உலக மக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்றதுக்காக சுதலா கிரகத்திலிருந்து வெளியில வர்றாரு, சரி வெளியில இருந்து அவர் ஒரு சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியன், 12 மகாஜனங்கள் ஒருத்தர், அவருடைய போதனைகள், அவர் பிரார்த்தனைகள், அவருடைய பிரேயர்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க கிருஷ்ணன் மேல தூய்மையான அன்பு வழங்கக்கூடியது, கிருஷ்ண பக்தி, எந்த மாதிரி ஒரு பக்தன் பகவான்ட சரணாகதி பிரார்த்தனை பண்ணணும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் பக்தி பாதை விட்டு விலகக்கூடாது, பகவானை தான் பற்றி கொள்ளணும், பகவானை தாமரை திருவடியிலும் விடக்கூடாது, ஒரு பக்தனை எந்த சூழ்நிலை வேணா வைக்கிறதுக்கு பகவானுக்கு உரிமை இருக்குன்னு சொல்ற சைத்தன்ய மகாப்பிரபு, ஆசிஷவா பாதரதா பினஷ்டுமா மதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததாவா விகதாதலம் படு மத் பிராணநாதஸ்து சயேவனா, கிருஷ்ணா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன அடிக்கலாம் உதைக்கலாம் கொள்ளலாம், என் முன்னாடி வராம என்ன என்ன கஷ்டம் வேணாலும் படுத்தலாம், நீங்க தான் என்னுடைய பகவான், இதுக்கு பேர் தான் சரணாகதி, என்னனாலும் பண்ண உரிமை இருக்கு, ஓ வேலைக்காரன் சேவகன் இதை விட இன்னொன்னு அடிமை, இந்த அடிமை நான் அடிமை அப்படின்னு சொல்றதுக்கும் நான் சேவகன்கிறதுக்கும் நான் வேலைக்காரனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, நான் உங்க வேலைக்காரன்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் உங்க சேவகன் சொன்னா என்ன அர்த்தம், நான் உங்க அடிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம், அடிமைனா அவனை என்னன்னாலும் பண்ணலாம், நான் உங்க அடிமைன்னு ஆயிடுச்சு, நான் உங்களை அடிமை அப்படின்னு வந்துட்டா உன்னை என்ன பண்ணாலும் அடிமையா தான் இருக்கும், சேவகன் கூட கேப்பா நான் உங்களுக்கு சேவை பண்றேன்னு ஏன் எப்படி பண்றீங்க, வேலைக்காரன் உங்ககிட்ட வேலை பாக்குறேன்மா, ஆனா அடிமைன்னு வந்துட்டா கேள்விக்கே இடம் இல்லை, ஆசிஷ்யவா பாதரதா மினஸ்துமா மதர்சனமா மர்ம கரோதுவா, கிருஷ்ணா நான் உங்களை அடிமை, நான் உங்க பாதங்களை சரணாக பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணியாச்சு, நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணலாம், பக்தி வினோத்தாக ரொம்ப அழகா பிரார்த்திக்கிறார், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ என்ன கொன்னாலும் சரி, இதே பிரார்த்தனை பக்தி வினோத்தாகருடைய பாடல்கள்ல சைத்தனோட போதனையும் அழகா பாடுறாரு, கிருஷ்ணா நீங்க என்ன என்ன பண்ண உரிமை இருக்கு, என்ன கொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, நீங்க தான் என்னுடைய பகவான்,
இதுக்கு பேர் தான் சரணாகதி. பலி மகாராஜ் அந்த உன்னதமான சரணாகதி தத்துவத்தை வந்து போதிக்கு மட்டும் செய்யல, நடைமுறையில் அவருடைய வாழ்க்கையில காமிச்சார். எவ்வளோ கஷ்டம் வந்துட்டாலும் எல்லாத்தையுமே இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மூணு உலகம் சொத்து சொத்து எல்லாமே இழந்தாச்சு, நீ இலக்க என்ன இருக்கு அவர்கிட்ட? ஆனால் அவர் எப்படி எடுத்துக்கிட்டார்? இது கிருஷ்ணனுடைய கருணையை எடுத்துக்கிட்டார். கிருஷ்ணாவுடைய கருணை எப்படி வேணாலும் வரும். கிருஷ்ணாவுடைய கருணை நிறைய கொடுக்கவும் செய்வார், நிறைய எடுக்கவும் செய்வார். அது பக்தனுடைய சரணாகதி பொறுத்து இருக்கு. சுதாமா பாண்டிதருக்கு பிராமணருக்கு கிருஷ்ணர் கொடுத்தாரே, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஏழை பிராமணன், அடுத்து உடுத்த மாற்று ஆடை கிடையாது, வீட்டில் நல்ல உணவு கிடையாது, நல்ல சாப்பிட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு. பிக்ஷை எடுத்து வந்தா சாப்பிட்டு சில நேரம் அதுவும் ஒன்றும் கிடைக்காது. ஆனா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் மேல அன்பு, இது பிச்சைக்கார தர்த்தரமான நிலையில வாழும்போது கூட கிருஷ்ண பக்தி உடலவர். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கிருஷ்ணர்கிட்ட போய் கேளுங்கிறாங்க உங்க மனைவி. கிருஷ்ணா உங்க நண்பர் தானே, துவாரையில சக்கரவர்த்தியா இருக்கார் இல்லையா, போய் கேளுங்க கேளுங்க. போகவே இல்லை சுதாமா, ரொம்ப வற்புறுத்தி. அதுக்கப்புறம் இதை ஒரு சாக்கா வச்சு நான் கிருஷ்ணரை தரிசனம் பண்ணுவேன். இப்ப என் மனைவி சொல்லிட்டே இருக்கா, நானும் கிருஷ்ணரை பார்த்து வருஷம் பால்ய குழந்தை பருவத்துல பார்த்தது, குருகுலத்துல ஒன்னா படிக்கும்போது. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக தான் போனார். அங்கே ஒன்றும் போய் கேட்க ஒன்றும் இல்லை. கிருஷ்ணா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறேன், எனக்கு எதாவது சாப்பிட கொடு. கிருஷ்ணரை பார்த்த திருப்தியோடு திரும்ப வந்தார். அங்கே வந்து பார்த்தா அவர் வீடு அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த குடிசை வீடு மாளிகை ஆயிடுச்சு. உள்ளிருந்து ஒரு பொண்ணு வர நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கா, அவருக்கே ஆச்சரியா பொண்டாட்டி தானே. ஆமாம், அப்படியே தலைகில மாத்திட்டேன் அவங்க லைஃபை. ஏன்னா அவர் ஒன்றும் கேட்கல. ஏன்னா கிருஷ்ணாவுக்கு தெரியும், சுதாமாவுக்கு என்ன கொடுத்தாலும் பக்தி விட்டு போக மாட்டாரு, நமக்கு ஏதாவது கொடுத்தா ஓடிடுவோம். இதுதான் வித்தியாசம் சுதாமாவோட சரணாகதிக்கும் நமக்கு. என்ன வித்தியாசம்னா, பிரகலாத் மகாராஜோட சரணாகதிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? பிரகலாத் மகாராஜ நரசிம்மர்கிட்ட சொல்றாரு, எனக்கு இந்த ஜட உலகம் வேணாம். பகவான் சொல்றாரு, நரசிங்க உன் அப்பாவை நான் கொண்டுட்டேன், நீ தான் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்குன்னு. அஜோ வேணாம் பிரபு, எனக்கு இந்த பதவி எல்லாம் எதுவும் வேணா, எனக்கு அட்டாச்மெண்ட் வந்துடும், நான் அப்படியே இருந்துடுறேன், நான் சாதுவாக இருந்து பக்தி பண்ணிக்கிறேன், என் குருக்கு சேவை பண்ண போதுன்னு. இல்லை இல்லை பிரகலாத, நீ இரு, நீ இருந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டு வரணும், உன்னை எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நீ ஒரு பக்தன், சுத்த பக்தனாக இருக்க, உன்னை எல்லாம் பின்பற்றக்கூடிய ஜனங்களும் பக்தி பாதிக்கு வருவாங்க, எனக்கு பிரியமானவன் நீ இருக்கணும்னு பகவானுடைய விருப்பத்துக்காக ஏற்றுக்கிட்டாரு ராஜ்யத்தை. வேணா வேணான்ட்டு நரசிம்மர் வலுக்கட்டாக பிடிச்சி கொடுத்தாரு. இங்கே கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, எதுவும் கிடைக்காதா? அங்க வந்து வேணா வேணாங்கிற பிடிச்சு கொடுக்குறாரு. வேணுங்கிற கொடுக்குமா? வேணுங்கிறவனு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் விட்டு ஓடிடுவான் பக்தியை விட்டு. பகவான் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதை காத்து அருள் பாலிப்புங்கிறார். அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரிபாஷி தேசாம் நிக்தா பக்தம் யோகக்ஷேமம் மகம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அந்த என்ன தேவைங்கிறது அட்டலைன். நமக்கு தெரியாது நமக்கு என்ன தேவைன்னு, அது யாருக்கு தெரியும்? பகவானுக்கு தான் தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும். இப்போ என்ன கொடுத்தா என்கிட்ட வருவான், என்ன கொடுக்கலன்னா என்கிட்ட வருவான். இப்போ பலி மகாராஜுக்கு இருந்தது பூரா எடுத்துட்டாரு, பலி மகாராஜ் அப்படியே சரணடைட்டார். சுதாமாவுக்கு கொடுத்தாரு, அப்பயே சரணடைஞ்சார். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தையும் மீட்டு கொடுத்துட்டாரு, ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் மீட்டு. அவங்க காட்டில் சாதுவாக வாழ தயாராக இருக்கிறாங்க. கிருஷ்ணா எங்களுக்கு ராஜ்யம்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் இப்படி காட்டிலேயே சாதுவாக இருந்துக்கிறோம், நிறைய முனிவர்களுடைய சங்கம்லாம் கிடைக்குது, ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே போய் ராஜ்யம் போய் அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு எதுக்கு வேணாம் பிடிச்சு உட்கார வச்சிட்டார். அவங்க மூணு உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிட்டார். யுதிஷ்டிர மகாராஜ் சாரி, இந்த பௌதி உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆகிட்டார் யுதிஷ்டிர. அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் கிருஷ்ணன் மேல அன்பு போகலி. அப்ப எந்த பக்தனுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தா அவன் பக்தி விட்டு போக மாட்டான்னு ஒன்று கொடுப்பார். அது அவங்க கிருஷ்ணனுடைய சேவைக்காக தான் பயன்படுத்துவாங்க. அப்போ ரொம்ப அழகா பிரபுபாதர் வந்து இந்த எட்டாவது ஸ்கந்தம் பாகவதத்தில் ரொம்ப அழகா இருக்கு. பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பின்னி எடுத்திருக்கிறேன். என்ன சொல்லுவாரு? பௌதிக வசதி, பௌதிக வசதி ரெண்டு விதமா கிடைக்கும். ஒன்னு கிருஷ்ணனுடைய கருணையினால கிடைக்கும், இன்னொன்னு அவனுடைய புண்ணியத்தினால கிடைக்கும். இந்த புண்ணியத்தினால கிடைக்கிற வசதி இருக்கு இல்லையா, அது போயிடும், அது நிலை இல்லை. கிருஷ்ணனுடைய கருணையால கிடைக்கிற வசதி அந்த பக்தனை திரும்பி கிருஷ்ணனுடைய சேவைக்கே பயன்படுத்தும். இப்போ நிறைய பக்தர் இருக்காங்க, தானம் தர்மம் பெரு வசதியான குடும்பத்திலே பழந்தவங்களா இருக்காங்க, அது கிருஷ்ணனுடைய கருணை ஆசீர்வாதம். அதை என்ன பண்ணுவாங்க, திரும்பி கிருஷ்ணனுடைய சேவைக்காகவே பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பிரபுபா ரொம்ப அழகா இல்லை, அந்த படித்தோன்னா பாகவதத்தில் எவ்வளவு விஷயங்கள் ரொம்ப அழகா பிரபுபா சொல்றாரு. ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சரணாகதி பண்ணணும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் பக்தி பாதை விட்டு விளக்கக்கூடாது,
அதிதி மாதிரி நம்மளால தவம் இருக்க முடியாது. பிரபுபாத் ரொம்ப அழகா அட்டர்லைன் பண்றாரு, அதிதி போல பண்ண தவம் நம்மளால பண்ண முடியாது. ஆனா யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம ஹரே ஹரே இந்த நாம ஜபிச்சு நான்கு விதமுறை கடைபிடிச்சு பிரபுபாத் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிதிக்கு என்ன ஒரு இது கிடைச்சதோ அது அந்த பக்தனுக்கு கிடைக்காம போகாது. அதிதி பண்ண தவம் பயவர்தா வருதோ நம்மளால பண்ண முடியாது. ஆனா அந்த பக்தி பாதையில நம்ம வைராக்கியமா இருந்தோம்னா நம்ம பகவான் அடையிறது உறுதி. அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தியோகேன ஜெயதம் புருஷம் பரம். ஒருத்தர் ஆசையே இல்லாதவங்க, உண்மையான பக்தனுக்கு ஆசை ஒன்றும் கிடையாது. அகாமா சர்வ காமா தேவர்கள் மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க, மோக்ஷ காமா முக்தி அடையணும்னு விரும்புறவங்க. அப்ப யாருவா இருந்தாலும் ஆசைப்படாதவங்களோ இல்ல முக்தி அடைய ஆசைப்படுறவங்களோ இல்ல எல்லாம் விரும்புறவங்களோ யாரா இருந்தாலும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருந்தா அவங்க எல்லா விதமான குணங்கள்லேருந்து விடுபடுவாங்க. அந்த உன்னதமான கிருஷ்ண பக்தி அதை வந்து பலிமாறா தன் வாழ்க்கை மூலமா ரொம்ப அழகா நமக்கெல்லாம் பறைசாட்டுற பக்தியோடைய மகிமை. இந்த எட்டாவது ஸ்கந்தத்தில் படித்தா பலியோடைய பிரார்த்தனைகள், அவருடைய பணிவு, அவருடைய அடக்கம், அவருடைய சரணாகதி. அதனாலதான் ஒரு 12 மகாஜனத்தில் ஒருத்தராக இருப்பா அசுர தைத்திய குலத்தில் பிறந்து 12 மகாஜனங்கள் ஒருத்தராக இருக்காரு பலி மகாராஜும் பிரலாத மகாராஜ். இன்னும் பிறந்த பிராமண குலத்தில் செல்வந்தர் குலத்தில் பிறக்கலாம், அசுர குலத்தில் பிறந்தவங்க. பிரகலாத் சொல்றார் எனக்கு என்ன அருகதை இருக்கு பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்குங்கிறார். நீங்கெல்லாம் தேவர்கள், பிரம்மா சொல்கிறாங்க நரசிம்மன் ரொம்ப கோபமாக இருக்கேன் பிரலாதா நீ போய் ப்ரேயர் பண்ணுன்னு. நரசிம் பிரலாத சொல்கிறாரு நீங்கள்லாம் தேவர்கள், பிரம்மதேவ் மகாதேவ் நீங்கள்லாம் ரொம்ப பகவானுக்கு நெருக்கமாக இருக்கிறீங்க, நான் ஒரு அசுரன் இல்லையா நாம் போய் எப்படி அவர்கிட்ட போகிறதுன்னு. பிரலாதா நீ அவர் உனக்காக தான்ப்பா அவர் வந்தாரு, நீ தான் அவரை சமாதானப்படுத்த முடியும். அந்த மாதிரி பகவான் தன் பக்தனுக்கு ரொம்ப பிரியமானவர், எந்த குலத்தில் ஏது குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனை ரட்சணம் பண்ணி அவன்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வார். அதனாலதான் தன்னுடைய சாக்கிலையும் அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிடுறாரு. ஹரிதாஸ் தாக்கூர், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எண்ணற்ற பக்தர்கள். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு முசல்மான் குடும்பத்தில் தோன்றினார், ரைட். அது மாதிரி பிரகலாத் மகாராஜ் பலி மகாராஜ் ஒரு அசுர குலத்தில் தோன்றினார். ஆனால் மிக உன்னதமான பக்தர்களாக இருக்காங்க. யார் ஒருத்தர் இந்த மகாஜனங்களை வழியை பின்பற்றுறாங்களோ மகாஜனோ என கத சபந்தாஹா, மகாஜனங்களுடைய வழியை பின்பற்றினா நம்மளும் பக்குவமாயி பக்குவமாயி ஒரு நாள் நல்ல பக்தராகிடுவோம், ரைட். ஹரே கிருஷ்ணா.